ஓம் நமோ பகவதே ஸ்ரீராம அனைவருக்கும் வணக்கம் இல்லத்தின் எல்லா நிகழ்வுகளும் மும்மூர்த்திகளின் அருள் நிறைவால் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த வகையில் நவராத்திரியின் பத்தாம் நாள் தொடக்கமாக ஆரத்தி மற்றும் வழிபாடு स्थापकाय च धर्मस्य आवतार अवतारवृष्टाय रामकृष्णाय दै नमः जननीशारदान्दे रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे गुत्वा प्रणमामि मुहुर्मुहुर्न श्रे अतिराजाय विवेकनंदसूर शसिशुभस्वूपास्वानेतापहारिणे ऊनाभवी गहै तेजस्विनाव तमस्तमा विशाव ओ शांति 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 हसतो मा सद्गमय तमस्तु मा ज्योतिर्गमय मृत्योर्मा मृदङ्गमय त्वमेव माता च भेदा त्वमेव त्वमेव बन्धुश्च त्वमेव त्वामेव विद्यां द्रविडं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव ं शां दिशां दिशान्तेः हरें दचत् श्रीरामकृष्णार्पणमस्तु வந்தோரை வரவேற்பது நம் இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் மகிழ்ச்சி தரும் அந்த வகையில் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள இல்லத்தின் சுவாமிஜி அவர்களையும் ஏனைய சுவாமிஜி பெருமக்களையும் இல்லத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களையும் இல்லத்தின் முன்னாள் மாணவர்களையும் இங்கு வருகை புரிந்துள்ள பக்தர்களையும் பெற்றோர்களையும் யூடியூப் வழியாக நவராத்திரி நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்களையும் ஆசிரியர்களையும் என் அன்பிற்குரிய மாணவச் செல்வங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் ராமானுஜர் வைபவம் என்ற தலைப்பில் உபன்யாசம் செய்ய இருக்கும் ஸ்ரீமான் அக்காரக்கனி ஊவே ஸ்ரீநிதி சுவாமிகள் அவர்களையும் ராமகிருஷ்ண மிஷன் மாணவர்களிடத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம் ராமானுஜர் வைபவம் என்ற தலைப்பில் உபன்யாசத்தை தொடங்குமாறு பணிவன்புடன் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் यो नित्यमच्युतपदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणायमिनि अस्मद्गुरोर् भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये वायि यतिराशन् वायि यतिराशन् வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர்த்தலை கூடியிருக்கிற அனைவருக்கும் விஜயதசமி நன்னாள் நல்வாழ்த்துகள் இந்த நன்னாள் நமக்கெல்லாம் வெற்றியை பரிசளிக்கக்கூடிய நாளாக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ளது நம்ம எல்லாருக்குமே வெற்றின்னா ரொம்ப பிடிக்கும் தோல்வியை விரும்புகிறவர்கள்னு யாராவது இருப்பார்களா நிச்சயமாக இல்லை தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பயணம் வெற்றியை நோக்கியதாக இருக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி வாழ்க்கையிலே பல இடர்பாடுகள் தோன்றும் வாழ்க்கைன்னா கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதற்காக நாம் சோர்ந்து போய் களைத்து போய் மூலையிலே உட்கார்ந்தோம்னு சொன்னால் அது தீர்வாக ஆகாது கஷ்டங்கள் ஏற்படத்தான் செய்யும் அந்த கஷ்டங்களை எதிர்கொள்ளுகிற ஆற்றல் அதனை மனிதன் கொள்ள வேண்டும் ராமன் பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு போனார் திரும்ப வந்தவுடனே அவர் கைகை தாயாரை வணங்கி என்ன தெரியுமா சொல்கிறார் நீங்கள் காட்டுக்கு அனுப்பிச்சது எவ்வளோ நல்லதாக போச்சு அப்படின்னார் நல்ல வேலையாக என்னை காட்டுக்கு அனுப்பினீர்கள் அப்படின்னு கொண்டாடுகிறார் காடுன்னா கஷ்டமாக தானே இருக்கும் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் அனுப்பிச்சிங்களோ எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படிங்கிறார் ஏன்னால் நான் அயோத்தியில் உட்காந்துருந்தேன்னா வேளா வேலைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்திருப்பேன் காட்டுக்கு போனேனோ என்னுடைய தோல் வலிமை எனக்கு தெரிந்தது பதினாலாயிரம் அரக்கர்களை கொன்றேன் ராவணன் போன்றோர்களை ஒழித்தேன் இதெல்லாம் காட்டுக்கு தானே நடந்துச்சு காடா ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வேண்டான்னு நான் நினச்சிருந்தேன்னா இதெல்லாம் சாதித்திருப்பேனா மாட்டேன் அப்போ ராமராக இருந்தாலும் சரி ராமானுஜராக இருந்தாலும் சரி வாழ்க்கையிலே கஷ்டங்கள் உண்டு அவைகளை எதிர்கொண்டு அவை அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள்ங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்றைய தினம் நாம் என்ன சரித்திரம் கண்டோம் ராமானுஜருக்கு உணவிலே விஷம் கலந்து தரப்பட்டது ஆனால் விஷம் கலந்து கொடுக்க சொல்லி தன்னை நிர்பந்தித்ததாக ஒரு பெண்மணி ராமானுஜரிடத்திலே ஒப்புக்கொண்டாள் ராமானுஜர் அதனால் என்ன முடிவு இனிமேல் சாப்பிடவே போவதில்லை ஏன்னா ஒரு சந்யாசி நான் பிக்ஷை எடுத்துத்தான் சாப்பிடணும் பிக்ஷை எடுக்க போனால் அதிலே விஷம் கலந்து கொடுக்கிறார்கள் நான் வாழ்கிறதே இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது போல் இருக்கு அவர்களுக்கு எதற்கு என்னை கொன்ற பாவம் நான் எதுவும் சாப்பிடாமல் இருந்து விடுகிறேன் எத்தனை நாள் இருக்கிறேனோ அத்தனை நாள் இருக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டார் சீடர்கள் ரொம்பவும் நிர்பந்தித்தார்கள் ஆனாலும் அவர் கேட்கவில்லை ராமானுஜருக்கு முக்கியமான ஐந்து ஆச்சாரியர்கள் உண்டு பெரிய நம்பிங்கிறவர் அவருக்கு வைணவ தீட்சை கொடுத்தார் எந்த ஊரிலே கொடுத்தார் மதுராந்தகத்திலே கொடுத்தார் ஒரு வருட காலம் ஒரு வருடத்திலே ராமாயணம் கேட்டார் யாரிடத்திலே தன்னுடைய தாய்மாமாவின் இடத்திலே திருமலையிலே அப்பதான கதையை கேட்டுட்டு குரு தட்சணை இவர் கொடுக்காம குரு இருந்து தட்சணை வாங்கிட்டு வந்துட்டார் என்ன தட்சணை வாங்கிட்டு வந்தார் கோவிந்தர் அவருடைய தம்பி பரவாயில்ல ரொம்ப நல்லா தான் அவர் ஒரு குரு அவருக்கு பெரிய திருமலை நம்பின்னு பேர் திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட போனார் எத்தனை தடவை நடந்தார் பதினெட்டு தடவை நடந்தார் அங்க போய் அரிய பெரிய மந்திரங்கள் எல்லாம் பெற்றார் அதனால திருக்கோட்டையூர் நம்பி ஒரு குரு திருமாலையாண்டான்னு ஒரு பெரியவர் அந்த பெரியவரிடத்திலே நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களினுடைய பொருள்களையெல்லாம் எல்லாம் ஆழ் பொருள்களை எல்லாம் கற்று தேர்ந்தார் அதே போல திருவரங்கப் பெருமாள் அறையர் அப்படின்னு ஒரு பெரியவர் அந்த பெரியவரிடத்திலே பல நல்லுபதேசங்களை பெற்றார் அதனால் மொத்தம் அஞ்சு ஆச்சாரியர்கள் முக்கியமானவர்கள் ராமானுஜருக்கு இப்ப ராமானுஜர் ஒன்றுமே சாப்பிடுவதில்லை பட்டினி கிடக்கிறார் உண்ணா நோன்பு போலே உண்ணாவிரதம் இருக்கிறார் திருக்கோட்டியூர் நம்பிகள் திருக்கோட்டியூரிலிருந்து இந்த செய்தியை கேள்விப்பட்டு திருவரங்கத்திற்கு விரைகிறார் ரொம்ப அழகான கதை இது நான் கேளுங்க திருக்கோட்டையூர் நம்பிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் ஒன்றுமே சாப்பிடுவதில்லையாம் அப்படிங்கிற செய்தி தெரிந்தது அவர் உடனே திருக்கோட்டியூரிலிருந்து திருவரங்கம் நோக்கி புறப்பட ஆயத்தமானார் புறப்பட்டு விட்டார் ராமானுஜருக்கு ஓலை வந்தது திருக்கோட்டியூர் நம்பிகள் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு குரு வரார்னா ஒரு சீடன் என்ன செய்ய வேண்டும் எல்லை வரை சென்று அவரை வரவேற்க வேண்டும் இல்லையா முடிஞ்சால் அவர் ஊருக்கே போய் கூப்பிட்டுக்கிட்டு வரணும் அவர் கிளம்பிட்டேன்னு ஓலை போட்டுட்டார் அதனால் ஊர் எல்லையில் போய் திருவரங்கத்தினுடைய எல்லையிலே போய் அவரை வரவேற்றுக்கொண்டு வர வேண்டும் நண்பகல் வேலை நல்ல வெயில் கொளுத்துது சுட்டெரிக்கிற வெயில் காவிரி கரையிலே ராமானுஜர் விரைந்து ஓடுகிறார் குருவை வரவேற்பதற்காக குருவை கண்டவுடனே ஒரு சீடன் என்ன செய்ய வேண்டும் விழுந்து வணங்க வேண்டும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்க வேண்டும் சாஷ்டாங்க பிரணாமம் அப்படின்னு சொல்லுவார்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிச்சார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சாஷ்டாங்கம்னா என்ன அர்த்தம்னால் மனசு புத்தி அபிமானம் ரெண்டு கைகள் ரெண்டு கால்கள் உடல் இவைகளோட விழுந்து வணங்குவதுதான் சாஷ்டாங்க பிரணாமம் மனதார விழுந்து வணங்க வேண்டும் இவரை வணங்குவது நமக்கு நன்மை பயக்குங்கிற அறிவு ரொம்ப முக்கியம் அபிமானம் துறக்க வேண்டும் நான் எவ்வளோ பெரிய ஆள் இவர் காலில் போய் விழ வேண்டியிருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே விழறதா கிடையாது அந்த அபிமானத்தை நான் என்கிற அகம்பாவத்தை தொலைத்து விட்டுத்தான் நாம் விழுந்து வணங்கவே செய்ய வேண்டும் இதை இப்படியும் கொள்ளலாம் நீங்கள் விழுந்து வணங்கினால்தான் நான் என்கிற அகம்பாவம் தொலையவே செய்யும் விழுந்து வணங்கும் போது நான் என்கிற அகம்பாவம் இருக்கக்கூடாது விழுந்து வணங்கினால்தான் நான் என்கிற அகம்பாவம் நம்மை விட்டு போகவே செய்யும் திருக்கோட்டியூர் நம்பிகளே அந்த சுடுகிற மணலிலே விழுந்து காவிரி கரையிலே நண்பகலிலே ராமானுஜர் விழுந்து வணங்குகிறார் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா ஒருத்தரை விழுந்து வணங்குகிறோம் நாள் அவர் சொல்கிற வரைக்கும் நாம் எழுந்து கொள்ள கூடாதுங்கிறது அவர் சொல்லணும் போரும் பா எழுந்துரு அப்படின்னு சொல்லணும் அது வரைக்கும் எழுந்திருக்க கூடாது நல்ல வெயில்ல சுடுற மணல்ல ராமானுஜர் விழுந்து வணங்குகிறார் திருக்கோட்டையூர் நம்பி எழுந்துருன்னே சொல்லலை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் ராமானுஜரும் ஐயோ சுடுதே தாங்க முடியலையேன்னு துள்ளி குதிச்சுக்கிட்டு எழுந்துக்கலை குரு சொல்ற வரைக்கும் கிடப்போம்னு இருக்கிறார் சீடர்கள்லாம் பார்த்தார்கள் நிற்கவே முடியல நாம் அத்தனை பேரும் இப்போது கிட்டத்தட்ட நாட்டிய மாடுறா போல் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம செய்வோம் இல்லையா நல்ல வெயில்ல காலை ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலில் நிற்கிறது இந்த காலை கிழ வச்சுட்டு அந்த காலை தூக்கிக்கிறது ரொம்ப சூடாக இருந்தால் அப்படித்தானே பண்ணுவோம் செருப்போடலைன்னா சீடர்கள் பார்த்தார்கள் நம்மெல்லாம் நிற்கிறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம குரு ராமானுஜர் அவர் குருவை விழுந்து வணங்கி கொண்டு இருக்கிறாரே இந்த சுடு மணலிலே அப்படி விழுந்தால் அவருக்கு என்ன ஆகும் உடல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக ஆகிவிடாதா தீக்காயம் பட்டார் போலே ஆகிவிடாதா அவர் பாதிக்கப்பட மாட்டாரா இந்த குருவுக்கு எதாவது அறிவு இருக்கிறதா இல்லையானே தெரியலையே சீடனை இந்த மாதிரியாக அவர் கஷ்டப்படுத்துவது அப்படின்னு எல்லாரும் நினைத்து கொண்டார்களே தவிர அவரை எதிர்த்து பேசுகிறதுக்கு ஒருத்தருக்கும் தைரியம் இல்லை திருக்கோட்டியூர் நம்பிகள்னா எல்லாருக்கும் நடுக்கும் குருவுக்கே குருவாச்சே இல்லையா நாம் அவரை ஏதாவது சொல்ல போய் அப்புறம் ராமானுஜர் என்ன சொல்லுவார் நானே வெறுமைத்தான் அவரை விழுந்து வணங்கிக்கிட்டு இருக்கேன் நானே வாயை திறக்கலை உங்களுக்கு என்ன போச்சுன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா என் குருவை நீங்கள் எப்படி எதிர்த்து கேட்கலாம்னு கேட்பாரா மாட்டாரா அந்த பயம் வேறு அதனால் எல்லாரும் வாய் மூடிக்கிட்டு இருக்காங்க மனசு அப்படியே பொறுமுகிறார்களே தவிர வாய் திறந்து சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கும் தைரியம் இல்லை அப்போ தான் ஆச்சான்னு ஒரு பெரியவர் ராமானுஜருடைய சீடர் அவர் அவர் ராமானுஜரை பார்க்குறார் திருக்கோட்டியூர் நம்பிகளை பார்க்குறார் அப்படியே கோபமாக பொத்திக்கிட்டு வருது அவருக்கு ஒரு கட்டத்தில் அவர் என்ன தெரியுமா பண்ணார் குருவை பார்த்து திருக்கோட்டியூர் நம்பிகளே ஆச்சாரியரே இப்படி ஒரு அநியாயம் நீங்கள் செய்யலாமா நல்ல நறுமண மாலை கருமுகை மாலையை வெயிலிலே இடுவாருண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜருடைய தோள்களை பிடிச்சு சுவாமி எழுந்துருங்கோ சுவாமி அப்படின்னு சொல்லி அவரே எழுப்பி நிற்க வைத்து விட்டார் நன்னா கேட்டுக்கோங்கோ அவரே எழுப்பி நிற்க வைத்து விட்டார் ஏற்கனவே எங்கள் குரு எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறார் வாடி வதங்கி போயிருக்கிறார் உடல் மெலிந்து காணப்படுகிறார் ஏதோ குருவை பார்த்தா வணங்குவது சீடனுடைய கடமை விழுந்து வணங்கினால் அதற்காக நண்பகலிலே சுடு மணலிலே காவிரி கரையிலே இப்படியா அவரை தொந்தரவு செய்வது இது நியாயமா இது நல்ல நறுமணம் மிக்க மாலையை வெயில்ல யாராவது போடுவாங்களா நல்ல மாலையே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பூ மாலையை வெயில்ல போடுவோமா வாடி வதங்கி போடாது அந்த வேலை செய்கிறீர்களே அப்படின்னு அவர் கடிந்து கொண்டார் திருக்கோட்டியூர் நம்பிகள் பார்த்துக்கிட்டு இருக்கார் சுத்தி இருக்கிறவங்களுக்குலாம் இப்ப பயம் தான் கேட்டிருக்கார் இவர் நம்ம என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதைத்தான் கேட்டிருக்கார் ஆனால் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ தெரியலையே திருக்கோட்டியூர் நம்பி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறார் ராமானுஜர் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறார் எல்லாருக்கும் பயம் திருக்கோட்டியூர் நம்பி என்ன தெரியுமா சொன்னார் கிடம்பி ஆச்சானை பார்த்து ஒன்ன மாதிரி ஒரு ஆளை தேடிக்கிட்டு தான் இங்கே வந்தேன்னார் எப்படி ஒன்றை மாதிரி ஒரு ஆளை தேடிக்கிட்டு தான் நான் அங்கேருந்து இங்கே வந்தேன்னார் என்ன காரணம்னால் என்னுடைய ராமானுஜன் ஏதும் சாப்பிடாமல் பட்டினி இருக்கிறார் அவரிடத்தில் உண்மையான பரிவோடே உணவு சமைத்து அவருக்கு பரிமாறுகிறவர் யார் என்று தேடிக்கொண்டுதான் நான் இங்கே வந்தேன் சாப்பாடு போடணும்னா பரிவு முக்கியம் இல்லையா இன்னைக்கு வீட்டுக்கு போறீங்க எல்லாம் லீவுன்னா எல்லோரும் வீட்டுக்கு போக போகிறீங்க பெற்றோர்கள்லாம் அழைத்து போக வந்திருக்கிறார்கள்னால் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் குழந்தைகள் வரப்போகுது என்னதான் அறுசுவை உணவு நமக்கு வெளியிலே கிடைத்தாலும் வீட்டில் கிடைக்கிற அந்த பழைய சாதத்துக்கு ஈடாகுமா சொல்லுங்க வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு போகணும் வீட்டு மக்களோட கொஞ்சம் நம்ம வாழ வேண்டும் அவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஜாலியாக இருக்கணும் காலையில் நாலு மணிக்கு நாலரை மணிக்கெலாம் எழுந்துக்கணுமா ஒரு வாரம் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே என்ன சொல்லுவாங்க பெரியவங்க தூங்குப்பா அங்கே தான் சீக்கிரம் எழுந்துக்கிறேன் கொஞ்சம் மெதுவாக தான் எழுந்துக்கோ என்ன அவசரம் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு எல்லாம் கேட்குறாங்க இல்லையா அப்போ பரிவு ஒரு சாப்பாடுன்னு சொன்னால் அதில் என்ன முக்கியம் அந்த பரிவு முக்கியம் ஆனால் உங்களுடைய பெரிய பாக்கியம் என்னன்னு சொன்னால் எனக்கும் உங்களோட ஒரு பத்து வருஷமாக தொடர்பு இருக்குது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகி போச்சு அதனால் உறுதியாக ஒரு விஷயம் சொல்லுவேன் இந்த குழந்தைகளுக்கு வீடு பிடிக்குமாங்கிறது சந்தேகம் இப்போ இல்லையா இங்கிருந்து அங்கே போன பிற்பாடு இதுக்கே ஹோம்னு தான் பெயர் வச்சிருக்காங்க இதுவே வீடாக தான் இருக்குது இல்லையா அதனால் உங்களுக்கு இதுதான் இப்போ பிடிக்கும் இன்னும் குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க வீட்டுக்கும் இந்த இடத்துக்கும் எங்களுக்கு வேறுபாடே தெரியலை அது ஒரு உண்மை இல்லையா எங்களுக்கு வீட்டுக்கும் இந்த இடத்திற்கும் வேறுபாடு தெரியவில்லை இங்கே எப்படி பார்த்துக்கிறாங்களோ அப்படித்தான் அங்கே பார்த்து கொள்ளுகிறார்கள் அங்கே எப்படி கொள்கிறார்களோ அப்படித்தான் இங்கே பார்த்துக்கொள்கிறார்கள் பரிவுங்கிறது அத்தனை முக்கியமானது ஒருத்தரை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்குறோம் நம்ம என்ன சாப்பாடாக போட போகிறோம் யாரோ ஒருத்தரை பார்க்குறோம் வழியில் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறோம் நம்ம சாப்பாடு அவசியம் இல்லை நீங்கள் கேட்பதே அவர்களுக்கு உணவளித்ததற்கு சமமானது சௌக்கியமான பார்த்து கேட்குறோம் பாருங்கள் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம மாத்திரம் இருந்தா வாங்கி தர போறோம் இல்ல கேட்பதே போதுமானது கேட்பதே பல பேருக்கு அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கும் இந்த கேள்வி கேட்கத்தான் ஆள் இல்லாத நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன இந்த மாதிரி யாராவது சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்களா நிறைய வீடுகளில் பாருங்கள் நீங்கள் அம்மா பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் சமைச்சு வைப்பாங்க நமக்கெல்லாம் பார்த்து பார்த்து போடுவாங்க அவங்கள பார்த்து நீ சாப்பிட்டியான்னு கேட்குறது கூட ஆள் இருக்காது நமக்கெல்லாம் பாவம் இலையை போட்டு தட்டை போட்டு சாப்பாடு போடுகிற தாய்மார்கள் பெரும்பான்மை வீடுகளிலே கலந்து வைத்து கொண்டோ அவர்கள் ஏதோ ஒரு மூலையில நின்று கொண்டோ அல்லது அங்க இருக்கிற ஒரு சேர்ல அமர்ந்து கொண்டோ தாங்களே தங்களுக்கு பரிமாறிக்கொண்டு கையில் இருக்கிற ஒரு கிண்ணகத்திலே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்து கொண்டு சாப்பிடுகின்ற தாய்மார்கள் தான் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காட்டினர் அவங்கள பார்த்து யாராவது நீங்க சாப்பிட்டீங்களா நிறைய பேர் கேட்குறாங்களா அதை விட கேக்கறதில்ல அப்ப பரிவு முக்கியம் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவர் என்ன சொல்றார் ராமானுஜர் ரொம்ப நாளா சாப்பிடலை அவருக்கு யாராவது ஒருத்தர் சமைச்சு போட்டா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன் ஆனா சமைச்சு போடுகிறவர் பரிவோடே இருக்க வேண்டும் அன்போடே இருக்க வேண்டும் இங்க இத்தனை பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க சுடுமணலிலே நண்பகலிலே காவிரி கரையிலே என்னை ராமானுஜர் விழுந்து வணங்கினவரை நான் எழுந்துக்கோன்னு சொல்லவே இல்லை எல்லாருமே பரபரப்பாயிட்டீங்க பத பதப்ப அடைஞ்சிங்க ஆனா இந்த கிடாம்பி ஆச்சான் ஒருத்தர் தான் ராமானுஜரை கையை பிடித்து அவர் தோள்களை பிடித்து நிமிர்த்தி வைத்து அவரை நிற்க வைத்து என்ன சாமி இப்படி பண்றீங்களேன்னு என்னையே கடிந்து கொண்டார் அப்போ ராமானுஜரிடத்தில் உண்மையான பரிவு அவருக்கு இருக்கிறது இன்று முதற்கொண்டு ராமானுஜருக்கு உணவு சமைத்து வழங்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பை கிடாம்பி இடத்திலே கொடுத்தார் அதற்கு பிற்பாடு ராமானுஜர் உணவருந்த தொடங்கினார் அந்த சந்தர்ப்பத்திலே தான் யக்ஞமூர்த்திங்கிற ஒரு பெரியவர் வடநாட்டிலிருந்து வருகிறார் இது ரொம்ப அழகான சரித்திரம் யக்ஞமூர்த்திங்கிறவருக்கு என்ன வழக்கம்னால் ரொம்ப படித்தவர் மெத்த படித்தவர் ஆனால் எங்கெங்கெல்லாம் படித்தவன் இருக்கிறானோ அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு அந்த ஆளுங்களை ஜெயிச்சுட்டு வரது தான் அவருக்கு பழக்கம் அவருக்கு அதுதான் பிடிக்கும் அவருக்கு அது போதை தருகிற விஷயம் அது உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட கேட்டால் வர்ண தெரியுமா சொல்லுவார் ஊர் ஊரா போவேன் படித்தவன் எங்கே இருந்தாலும் விடமாட்டேன் வாதத்துக்கு கூப்பிடுவேன் அவர்களை வெற்றி கொண்டு விட்டுத்தான் மறுவேலையே பார்ப்பேன் வெற்றி கொண்டு அவர்களை என்னுடைய சீடர்களாக நான் ஆக்கிக் கொள்வேன் இதுதான் என்னுடைய கனவு இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு வாழ்கிறவர் அவர் அவர் காசி வரைக்கும் போய்ட்டும் நிறைய படிச்சுட்டு ராமானுஜர்னு ஒரு பெரியவர் திருவரங்கத்திலே இருக்கிறார்னு தெரிந்து கொண்டு ஓலை அனுப்புகிறார் நான் உங்கள் ஊருக்கு வருவதாக இருக்கிறேன் உங்களோடு வாதம் புரிய நான் காத்திருக்கிறேன் நீங்கள் தயாரா அப்படின்னு ஒரு லெட்டரை போட்டார் ராமானுஜர் ஓகேன்னுட்டார் எனக்கு வாதங்கள்லாம் அவ்வளோ வாத விவாதங்கள்ல ஈடுபாடு கிடையாது நான் ஆசைப்படுறது இல்லை ஆனால் ஒரு ஆள் தானாக கூப்பிடும்போது மாட்டேன்னு சொல்லக்கூடாது அது படித்தவர்களுக்கு அழகு தராது அவரே கூப்பிடுறார் வான்றச்சு என்ன மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்போ உலகம் என்ன பேசு இவருக்கு தெரியாது போல் இருக்கு அதான் மாட்டேன்னு விட்டாருன்னு சொல்லும் சில பெரியவர்கள் உலகம் என்ன சொன்னாலும் கவலை இல்லை எனக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியும் தெய்வத்துக்கு தெரியும் இந்த வாத விவாதம் எல்லாம் எனக்கு வேண்டாம் ஒருத்தர் மனசை காயப்படுத்த வேண்டி வரும் இது இன்னமும் உன்னதமான நிலை நான் கேட்டுக்கோங்க வாத விவாதம் எல்லாம் பண்ணுகிறோம்னு சொன்னால் ஒருத்தரை வெற்றி கொண்டோம்னு சொன்னால் அவர் அப்படியே நாணி போய் கூனி குறுகித்தானே நம்ம எதிர நிற்பார் தோற்றவர் அவர் அந்த நிலைக்கு ஆளாக்குவதுங்கிறது பெரும் பாபம் அப்படி கருதியவர்களும் உண்டு அவங்களை அந்த நிலைமையெல்லாம் பார்க்கணும்னா அது பெரிய பாவம் அதோட நீ எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னே சொல்லிக்கோ நான் வாத விவாதத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு வாழ்ந்தவர்களும் உண்டு சில பேருக்கு அப்படி கிடையாது சின்ன வயசு அந்த ஜோரில் இருப்பாங்க இல்லையா யாரா இருந்தாலும் பார்த்துக்கிறேன் நான் வாத விவாதத்துக்கு வர சொல்லு நான் தர்க்கிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க அப்படியே தீப்பொறியாக இருப்பாங்க கிட்ட போனாலே அந்த மாதிரி யஜ்யமூர்த்தி வருகிறார் ஸ்ரீரங்கத்தில் எல்லாருக்கும் ஒரே பரபரப்பு ராமானுஜரும் ரொம்ப படித்தவர் சொல்லார் ஒரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன் என்று ராமானுஜர் கொண்டாடப்படுகிறார் அத்தனை அறிந்தவர் சகல வித்யா பாரங்கத்தர் வேத பாரங்கத்தர் வேத வேதாந்த நிஷ்ணாதர் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் அவரை யாவும் அறிந்தவர் இப்ப யஜமூர்த்தி ஊருக்கு வந்துட்டார் ரெண்டு பேரும் எதிர் எதிராக உட்காந்துருக்காங்க வாதத்தை தொடங்கலாமா அப்படின்னார் யஜ்யமூர்த்தி நன்றாக தொடங்கலாம்னா ராமானுஜர் ஒரு பந்தயம் கட்டிக்கணுமே ஒரு பெட்டு வேணுமே வாத விவாதம்னு சொன்னால் பெட்டு கட்டிக்கணும் இல்லையா என்ன பெட்டு அப்படின்னு கேட்டார் அவர் நம்ம வைக்கிறது இல்லை பசங்கிட்ட நீங்கள் கூட சொல்லுங்க டே பத்து ரூபா பெட்ரா அப்படின்னு சொல்லுவீங்கள்ல அந்த மாதிரி ஒரு பெட் என்ன யஜ்யமூர்த்தி சொன்னார் நான் தோத்து போயிட்டேன்னா என்னுடைய மதத்தை விட்டு விட்டு உங்கள் மதத்திலே என்னை இணைத்துக் கொள்கிறேன் உம்முடைய சீடராக நான் ஆகிவிடுவேன் என்ன சொன்னார் உம்முடைய சீடராக நான் ஆகிவிடுகிறேன் நீர் என்ன செய்வீர் ராமானுஜர் என்ன தெரியுமா சொன்னார் நான் தோத்து போயிட்டேன்னா உன்னுடைய சீடராக நான் ஆக மாட்டேன் உன்னுடைய மதத்திலே என்னை நான் இணைத்துக் கொள்ள மாட்டேன் இது சரியான வாதமா அவர் சொன்னது தானே இவரும் சொல்லணும் நான் தோத்துட்டா உன் மதத்துக்கு வந்துடுறையா அவர் உன் சமயத்தை நான் தழுவுகிறேன் அவர் ராமானுஜர் என்ன சொல்லணும் நான் தோத்துட்டா உன் சமயத்தை தழுவுகிறேன்னு தானே சொல்லணும் இங்கே தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மதத்தின் பேரில் எவ்வளோ பிடிப்பு இருக்குங்கிற பாடம் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது ராமானுஜர் அழகான வார்த்தை சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார் ஐயா நான் தோத்துட்டா என் சமயத்தை விட்டுட்டும் என் மதத்தை விட்டுட்டு உன் மதத்துக்கு நான் ஏன் வரணும் ஏன்னா நான் தோத்துட்டேன்னா குறை என்னுடைய புத்தியிலே உண்டு ஆகுமே தவிர என் சமயத்திலே குறை என்று எவ்வாறு ஆகும்னு கேட்டார் அவர் உங்களுக்கு புரியுதா விஷயம் நான் தோத்து போயிட்டேன்னா நான் சரியா படிக்கலன்னு அர்த்தம் நான் சரியா படிக்கலன்னா அது என்னோட குறை சமயத்தோட குறையா கிடையாதுன்னு ஆடி போயிட்டார் யஜ்யமூர்த்தி இந்த மாதிரி சொல்ல எனக்கு தெரியலையேன்னு பார்த்தார் நான் என்னமோ தோத்து போயிட்டேன்னா நான் உன் மதத்துக்கு வந்துடுறேன் நான் ஈஸியா சொல்லிட்டேனே அப்போ நம்ம மதம்னா நமக்கு அவ்வளவுதானா தோத்து போயிட்டா அந்த மதத்துக்கு போயிடுவோம் அப்படின்னா நம்ம மதம்னா அவ்வளவுதான் நமக்கு பிடிமானமா அவர் எப்படி பதில் சொன்னார் பாருங்க என் மதம் என் சமயம் என்றைக்குமே உயர்ந்தது அப்ப நீ தோத்துட்டா என்னதான் செய்வேன்னு கேட்டார் அவர் அவர் சொன்னார் நான் தோத்துட்டா இனிமே மத குரு அப்படின்னு எல்லாரும் என்ன கொண்டாடுறாங்க இல்லையா ஜெகத்குரு ராமானுஜாச்சாரியர் அப்படின்னு கொண்டாடுறாங்க இல்லையா அதெல்லாம் அப்படிலாம் கொண்டாட வேண்டாம்னு சொல்லிடுவேன் நான் எங்கோ ஒரு ஊ மூலையிலே ஒரு கிராமத்திலே யாருக்கும் தெரியாமல் என்னுடைய இறைவனுக்கு தொண்டுகள் செய்து கொண்டு மூன்றாம் நபர் அறியாத படிக்கு வாழ்ந்து விட்டு போகிறேன் இந்த பெரிய பதவி இந்த ஆச்சாரிய பதவி பீடம் இத்தனை சீடர்கள் இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம்னு முடிவெடுத்துட்டு நான் பாடுக காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு நெற்றிக்கு திருமண் காப்பு திருநாமம் அணிந்து கொண்டு துளசி எடுத்து வந்து பெருமானுக்கு பூஜைகள் செய்து கொண்டு அப்படியே யாரையும் தெரியாத யாரும் அறியாத ஒரு ஆளை போல இருந்து விடுகிறேன் யாருக்கும் தெரியாதவரை போல இருந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டோ அவர் சபதம் செய்கிறார் சூழ் உரைக்கிறார் இருக்கேன் வாத விவாதம் தொடங்கியது பதினெட்டு நாள்கள் யோசிச்சு பாருங்க வேடிக்கை இருக்கு பதினேழாம் நாள் சாயங்காலம் யஜ்யமூர்த்தி ஜெயிச்சுடுறா போல இருக்கார் வெற்றி பெறுகிறா போல இருக்கார் ராமானுஜர் தோல்வியின் விளிம்பிலே நிற்கிறார் தளர்ந்து போயிட்டார் ராமானுஜர் அவர் சொல்ற வாதங்களுக்கெல்லாம் பிரதிவாதம் சொல்லவே முடியல என்ன சொல்றதுன்னே தெரியல யஜ்யமூர்த்தி என்ன தெரியுமா சொன்னார் ராமானுஜரை பார்த்து ரொம்ப களைச்சு போனவரா தெரிகிறீர் இன்று போய் நாளை வாரும்னுட்டார் எப்படி சொல்லிட்டார் ராமானுஜரே இன்று போய் நாளை வாரும் இதை யார் யார பார்த்து சொன்னாங்க இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வேற யார் சொன்னாங்க ராமன் சரி விநாயகர் ஷனு பேர் அவனுக்கு உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன் அது இன்னைக்கு நாம சாதாரணமாக சனீஸ்வரர் சனீஸ்வரர்னு சொல்லிடுறோம் சனீஸ்வரருக்கு என்ன பேரு அப்படின்னு பேரு அந்தரை பார்த்து விநாயகர் சொன்னார் அப்படின்னு சொன்னீங்க இன்னொன்னு ராவணனை பார்த்து அதையும் சொன்னீங்க ராமன் சொன்னார் இல்லையா ரொம்ப களைச்சி போயிட்டப்பா கச்சா நுஜா நாமீ உன்னை போக விடுகிறேன் நீ போ இன்று போய் நாளை வா இப்ப ராமானுஜரை பார்த்து யஜ்ஞமூர்த்தி சொல்லிட்டார் இன்று போய் நாளை வாழ்ட்டார் ஆடி போயிட்டார் ராமானுஜர் என்னடா அது ராவணனை பார்த்து ராமன் சொன்ன மாதிரி சொல்றாரு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்றாரு அழுதுகிட்டே போயிட்டார் மடத்துக்கு சாப்பிடவே இல்லை ராத்திரியெல்லாம் பிக்ஷையெல்லாம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கொண்டே அவர் பெருமானுக்கு முன்பு அவருடைய பூஜை செய்கிற பெருமானுக்கு முன்பு ஓ வென்று கதறிக்கொண்டே அப்படியே அமர்ந்த நிலையிலேயே மயங்கி விட்டார் ராமானுஜர் என்ன நினைத்து கொண்டார் தெரியுமா இத்தனை பெரிய சம்பிரதாயம் இத்தனை நாளாக நன்கு வளர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிற ஒரு சமயம் இன்று என்னாலே இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டதே நான் தோற்றால் உலகம் என்ன சொல்லும் அந்த மதமே தோற்றது அந்த சமயமே தோற்றதுன்னு தான் எல்லாரும் பேசுவாங்க என்னால் ஒரு இழிநிலை ஏற்பட்டு விட்டதே பெருமானே இதுதான் உன்னுடைய அபிப்பிராயமா இதுதான் உன்னுடைய சங்கல்பமா அப்படின்னு கேட்டுக்கொண்டே அழுதுகொண்டே அவர் மயங்கி விட்டார் கனவிலே வரதராஜ பெருமாள் தோன்றினார் அவர் சொல்றார் எதுக்காக நீ இப்ப கஷ்டப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாய் ஆச்சாரியர்கள் ஆள வந்தார்னு ஒருத்தர் பார்த்தோமா ஒரு பெரியவர் ராமானுஜர் பாக்கிறது கூட காஞ்சிபுரம் எல்லாம் மூன்று விரல்கள் மடங்கி இருந்தது அவர் பல நூல்கள் இயத்தி இருக்கிறார் அந்த நூல்களிலே மற்றைய சமயத்தைச் சேர்ந்தவர்கள் மற்ற கொள்கைகளை எப்படி மறுப்பதுங்கிறத சொல்லிக் கொடுத்துருக்கிறார் நீ அதையெல்லாம் படிச்சுட்டு போ கார்த்தால ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போ நீ சுலபமாக ஜெயிச்சுடுவே அப்படின்னு கனவிலே பெருமாள் நினைவூட்டுகிறார் அடுத்த நாள் காத்தால ராமானுஜர் அப்படியே எழுந்தார் இப்ப சந்தோஷமாயிட்டார் என்ன கனவுல தான் பெருமாள் சொல்லிட்டாரு இல்லையா ஃப்ரெஷ்ஷா எழுந்தார் தன்னுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்தார் டெய்லி ரொட்டீன் என்னென்ன செய்யணுமோ குளிச்சு நெத்திக்கெல்லாம் இட்டுக்கிட்டு தயாராயிட்டார் அரை மணி முன்னாடியே வாத சபைக்கு போயிட்டார் யஜ்னிமூர்த்தி என்ன தெரியுமா பேசிக்கிட்டு இருந்தார் நேத்திக்கே ராமானுஜரை பார்த்தேன் ரொம்ப களைச்சி போயிட்டார் அநேகமாக இன்னைக்கு வரமாட்டார் அவர் இன்னைக்கு அவர் வரமாட்டார் தோல்வியை ஒப்புக்கொண்டு விடுவார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் நடந்த உண்மை என்னவென்றால் அரை மணி காலம் முன்னதாகவே ராமானுஜர் வந்து விட்டார் யக்ஞமூர்த்தி அப்படியே வாயை பழந்துக்கிட்டு வரார் நேத்தி பார்த்த ராமானுஜரா இது இல்லை இல்ல இன்னைக்கு இருக்கிறவர் தெய்வாம்சம் பொருந்தியவர் அவர் கண்டுபிடிச்சிட்டார் படிச்சவர் இல்லையா படிச்சவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டார் இன்றைக்கு இருக்கிறவர் தெய்வாம்சம் பொருந்தியவர் இது நேத்திக்கு சாயங்காலம் தலையை தொங்க விட்டுக்கிட்டு போன ராமானுஜர் கிடையாது இன்னைக்கு அவர் வலிமிக்க சிஎம் என வந்திருக்கிறார் ஒரு சிங்கத்தை போல வந்திருக்கார் இன்னைக்கு ராமானுஜர் கேட்டார் வாதத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னார் கேட்ட உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார் நான் இப்பவே விழுந்து வணங்கிடுறேன் நான் தோத்துட்டேன்னார் ராமானுஜர் கேட்டது ஆரம்பிக்கலாமான்னு கேட்ட உடனே என்ன சொல்லிட்டார் நான் இப்பவே தோத்துட்டேன் விழுந்து வணங்குகிறேன் அப்படின்னார் நேற்றுக்கு என்னமோ இன்று போய் நாளைவான்னு சொன்னீங்களே அதான் இன்னைக்கு வந்திருக்கிறத பாக்கறேன் எப்படி வந்திருக்கீங்கிறதையும் பாக்கறேன் நேத்துக்கு போனால் மாதிரி இன்னைக்கு வரல இன்றைக்கு நீங்கள் ஒரு தனித்துவம் மிக்க ஒரு ஆச்சாரியராக தெரிகிறீர்கள் உங்களுக்கு கூட யாரோ ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடன் யாரோ ஒருத்தர் இருக்கிறார் அவர் எங்கள் கண்களுக்கு புலனாவதில்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு ஆள் கூட இருக்கான்னு தெரியுது அது யாருன்னு தெரியல என்னர் ராமானுஜர் சொன்னார் என்னை விந்தியமலை காடுகளில் இருந்து அந்த காட்டு தொடரிலிருந்து இருந்து எவன் காப்பாற்றினானோ யாதவ பிரகாஷன் என்னை கொல்ல வேண்டும் என்று கங்கா யாத்திரை அழைத்து கொண்டு போனார் விந்தியமலை காட்டிலே நான் தனி தனித்து விடப்பட்டேன் தனித்து வந்து விட்டேன் வந்து என் உடனிருந்து என்னை காப்பாற்றி நானோ அன்றிலிருந்து இன்று வரை யார் கண்ணுக்கும் புலனாகாமல் என்னை வழி நடத்துபவன் வரதராஜ பெருமாள் தான் அப்படின்னு சொன்னார் அப்படியே ஆடி போயிட்டார் யக்ஞமூர்த்தி உடனே அவர் ராமானுஜரை விழுந்து வணங்கி என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னர் வைணவத்துறவியாகிவிட்டார் இப்போது ஒரு புது பேர் தரணும் இல்லையோ எம்பாருன்னு பார்த்தோமா கோவிந்தருக்கு எம்பாருன்னு பேர் கொடுத்தாங்களா அது மாதிரி இவருக்கு என்ன பெயர் கொடுப்பது அவர் சொன்னார் உங்க பெயரே தான் வேணும்னார் இவரும் ஆச்சாரியன் பேர் தானே வேண்டும் இல்லையா ஆச்சாரியனுடைய பெயர் தான் சாஸ்திரம் என்ன சொல்றது நீ குருவினுடைய பெயரையே வகிக்க கடவாய் சுமப்பாய் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே குரு தானே நம்ம அடையாளமே நம்ம குருதானே அப்ப பேர் மட்டும் வேற இருக்கணுமா பேரும் குருவோடது தான் நான் மொத்தமா குருவினுடையவன் அப்படின்னு சொல்லி அந்த குருவினுடைய பெயரை வகிப்பதுங்கிறது சுவாமி ராமகிருஷ்ணானந்தான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த இல்லத்துக்கெல்லாம் முன்னோடி அவர்தான் எத்தனை சிரமப்பட்டு அவர் இத்தனை பெரிய சாதனையை நிகழ்த்தி இருப்பார் அவர் பேர் பாருங்க ராமகிருஷ்ணானந்தான்னு இருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அந்த திருநாமத்தை சீடரான அவர் சூட்டிக்கொண்டு அதுவே நிரூபகமாக அதுவே அடையாளமாக வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பேர் அவர் வச்சுக்கிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம் எனக்கு அடையாளமே என் குரு தான் யா வேறு யாரும் கிடையாதுன்னு அர்த்தம் அதுக்காக அந்த பெயர் வச்சுக்காதவங்களுக்குலாம் குரு முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் அப்படி புரிஞ்சிக்கூடாது ஐயோ அப்போ மீறி இத்தனை பேர் இருக்காங்களே சுவாமி விவேகானந்த சுவாமிஜிலேருந்து இவ்வளோ பேர் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் கிட்ட பக்தி கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது அது ஒரு நிலைப்பாடு குரு தான் எனக்கு எல்லாமே இவங்களும் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க தான் ஆனால் பெயர் முதற் கொண்டு அதுவே இருக்க வேண்டும் எங்களுக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்ற வழியாக அந்த மாதிரி இவர் என்ன சொன்னார் யஜ்ஞமூர்த்தி எம்பெருமானார் அப்படின்னா அந்த பெயரே இருக்கட்டும் அப்படின்னார் ராமானுஜர் அழகா ஒரு வார்த்தை சொன்னார் வரதராஜ பெருமாள் அருளாள பெருமாள் அருளாலே நீர் கிடைத்தீர் தானே கனவுல வந்து சொல்லி உண்மை நமக்கு பரிசாக கொடுத்தார் அதனாலே அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்னு அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது என்ன பேரு அருளாள பெருமாள் எம்பெருமானார் அவருக்குன்னு தனியா ஒரு மடம் கொடுத்துட்டாங்க அவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் இப்பதான் வேடிக்கை ஒரு கதை இருக்கு ராமானுஜருக்கு எம்பெருமானார்னு பேரு திருக்கோட்டியூர் நம்பிகள் அந்த பெயரை கொடுத்தாருன்னு பார்த்தோம் இப்ப புதுசாக வந்தவருக்கு என்ன பேரு அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு பேர் அவருக்கு ஒரு மடம் கொடுத்துட்டாங்க அவர் சௌக்கியமா இருக்காரு வெளியூர்லேருந்து சில பேர் ராமானுஜரை தரிசிப்பதற்காக திருவரங்கம் வந்தார்கள் இப்போ புதுசாக ஒரு ஊருக்கு போனோம்னா எங்க எங்க கோயில் எங்க சார் இருக்கு எப்படி சார் போகணும்னு கேட்போம் இல்லையா இல்லை ஒரு மடத்துக்கு போகிறோன்னா இங்கே மடம் எங்க இருக்கு எப்படிங்க போகணும் அப்படின்னு கேட்போம் அந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்தவர்கள் உள்ளூர் வாசிகளை பார்த்துட்டு எம்பெருமானார் மடம் எங்கேன்னு கேட்டார்கள் நன்னா கேளுங்க ரொம்ப அழகான கதை இது எம்பெருமானார் மடம் எங்கேன்னு கேட்டார்கள் எந்த எம்பெருமானாரை கேட்குறீங்கன்னு திரும்ப கேட்டாங்க ஊருக்காரங்க எந்த எம்பெருமானாரா உலகத்துக்கெல்லாம் ஒரு சூரியன் தானே அந்த மாதிரி உலகத்துக்கெல்லாம் ஒரு ராமானுஜர் தானே நீங்கள் என்ன எந்த எம்பெருமானார்னு கேட்குறீங்களே அப்போ சொன்னால் இல்லை இல்லை இங்கே ரெண்டு எம்பெருமானார் இருக்காங்க அருளான பெருமாள் எம்பெருமானார் மடமும் இருக்குது ராமானுஜர் மடமும் இருக்குது நீங்கள் எங்கே போகணும் ஐயோயோ ஒரு ஆள் இருக்கும்போதே அவருக்கு போலி இன்னொருத்தரா அப்படின்னு கேட்டாங்க வந்தவங்க போனப்புறம் போலி வரும் நிறையா உலகத்தில் நடக்கும் பார்த்துருக்கோம் ராமானுஜர் எம்பெருமானார் இருக்கும் போதே இன்னொரு எம்பெருமானாரா கலிகாலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை அருளாள பெருமாள் எம்பெருமானார் கேட்டுட்டார் அவர் காதில் விழுந்துடுச்சு அவர் ரொம்ப துக்கப்பட்டார் நான் ஆச்சாரியரை விட்டுட்டு தனியா இருக்கிறதுனால இப்ப இந்த மாதிரி ஒரு அவப்பெயர் வந்து விட்டது எனக்குன்னு தனியா மடம் எல்லாம் வேண்டான்னு அந்த கணமே அவர் ஆட்களை கூப்பிட்டு தன்னுடைய மடத்தை தரைமட்டமாக்கினார் இடிக்கி சொல்லிட்டார் அவர் இந்த இடம் இருந்தா தானே நான் இங்க தங்குவேன் இனிமேல் இந்த இடமே வேண்டாம் ரெண்டு மடமானு எப்ப கேட்டுட்டாங்களோ ரெண்டு ராமானுஜரான் எப்ப கேட்டுட்டாங்களோ இனிமேல் இங்கிருக்க கூடாதுன்னு மடத்தை இடிக்க சொல்லிட்டு ராமானுஜரே கதி என்று அவர் வாழுகிறார் ராமானுஜரே கதி என்று வாழுகிறார் அப்பதான் திருமலையில் இருந்து ராமானுஜரை வரச்சொல்லி பெருமான் அழைத்தான் அங்கே யாதவ மன்னன் இருந்தான் நன்னா கேட்டுக்கோங்கோ யாதவ மன்னன் இருந்தான் திருமலையில அத்தனை பேரும் பெருமானை விஷ்ணுவாகத்தான் பூஜித்து வருகிறார்கள் ஆனாலும் ஊருக்குள்ள கொஞ்சம் சலச்சலப்பு இருந்தது சில பேர் அவர் சொன்னாங்க சில பேர் அவர் சொன்னாங்க சில பேர் அவர் அம்பாள்னு சொன்னாங்க சில பேர் அவர் அனுமார்னு சொன்னாங்க யாருமே பாக்கி இல்லை யாருமே பாக்கி இல்லை பூஜை விஷ்ணுவுக்குரிய பூஜை தான் நடக்கிறது இது பழைய நூல்கள் ஆயிரம் ஆண்டுகள் முற்பட்ட நூல்களில் ரொம்ப ஸ்பஷ்டமாக காட்டுறாங்க இதை பூஜை விஷ்ணுவுக்குரிய பூஜை தான் நடக்கிறது ஆனா ஊருக்குள்ள இந்த மாதிரியான பிரவாதங்கள் இருக்கத்தான் செய்தன வதந்தின்னு சொல்றோம் இல்லையா நிறைய வதந்தி சில பேர் சொல்றாங்க அவர் சிவனுதாங்க அவரை பெருமாளை மாத்திட்டாங்க சில பேர் என்ன சொல்றாங்க அவர் குமரருங்க குமாரசுவாமிங்க அவரை மாத்திட்டாங்க சில பேர் சொல்றாங்க அம்பாளுங்க மாத்திட்டாங்க சில பேர் அனுமாருங்க அவரை மாத்திட்டாங்க யாரும் பாக்கியே இல்லை இப்போ அப்போ ராமானுஜருக்கு அந்த ராஜா வந்து ஓலை அனுப்புகிறான் நீங்க தான் வந்து இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வைக்க வேண்டும் இது உங்களால் தான் முடியும் வெங்கடாச்சல இத்திகாச மாலைன்னு ஒரு அருமையான நூல் இருக்கிறது ராமானுஜருடைய அருமை சீடர் திருமலை அனந்தாழ்வான் இயத்தி இருக்கிற ஒரு நூல் அது அதிலே அவர் ராமானுஜர் எப்படி வாதிட்டார் எத்தனை புராணங்களின் துணை கொண்டு அங்குறையும் பெருமான் அவன் திருமாள்தான் எப்படி அவர் நிர்ணயித்தாருங்கிறத அந்த சான்றுகளோடு நமக்கு காட்டுகிறார் ஏதோ அப்படியே ராமானுஜர் போனார் ஜெயிச்சார் அப்படி அது என்னென்ன வாதங்களை முன்வைத்து வென்றார் என்பது உட்பட அத்தனையும் அந்த தகவல்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு ஒரு நூலாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதுதான் பெருமை ராமானுஜர் அங்கே போனார் பல வாதங்களை எடுத்து வைத்தார் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் இசைந்தார்கள் வேறு வழி இல்லை இப்போ ராமானுஜர் சொல்கிற வாதங்களுக்கு எதிர்வாதம் யாராலும் சொல்லவே முடியவில்லை ஒருத்தராலும் சொல்ல முடியல ஆனால் கடைசியில் எல்லாரும் சொன்னாங்க இருந்தாலும் நான் கேட்டுக்கோங்க அருமையான கதை இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் இன்னும் சந்தேகம் போன பாடில்லை வேணும்னா இப்படி செய்யலாம்னார்கள் என்ன அந்த பெருமானுக்கு முன்பு மற்ற மத்த என்னென்ன பிடித்திருப்பார்களோ அந்த ஆயுதங்கள் எல்லாம் வைத்து விடுவோம் இப்போ கதை இருக்குமா கதையை கொண்டு போய் வைங்கோ என்ன பரமசிவன் திருசூலம் பிடிச்சிருப்பார் இன்னொரு கையில் என்ன வச்சிருப்பார் உடுக்க வச்சிருப்பார் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வைங்க பரமசிவன் கையில என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் கொண்டு போய் வைங்க அம்பாள்னா திருசூலம் பிடிச்சிருப்பாங்க அதை கொண்டு போய் வைங்க முருகப்பெருமான கையில் வேல் வச்சிருப்பாரு அதையும் வைங்க உங்க திருமால் சங்கு சக்கரம் வச்சிருப்பாரு அதையும் வைங்க எல்லாத்தையும் வைங்க கதவை சாத்துங்க காலையில கதவங்களை திறக்கும் போது காலையிலே கதவங்களை திறக்கும் போது பெருமானுடைய கைகளிலே எந்த ஆயுதங்கள் இருக்கின்றனவோ அதை கொண்டு இந்த தெய்வம் இன்ன தெய்வம் என்று நாம் நிர்ணயித்து விடலாம் எப்படி இருக்கு பாருங்க எல்லாத்தையும் வைங்க காலையில பார்த்துக்கலான்ட்டாங்க அனைத்தும் வைக்கப்பட்டு கதவுகள் மூடப்பட்டன எல்லாரும் நிற்கிறாங்க வைணவர்கள் நிற்கிறார்கள் சைவர்கள் நிற்கிறார்கள் சாக்தர்கள் நிற்கிறார்கள் கௌமாரர்கள் நிற்கிறார்கள் அனுமார் பக்தர்கள் நிற்கிறார்கள் யாரும் பாக்கியே இல்லை துர்கையினுடைய பக்தர்களும் இருக்கிறார்கள் முருகனுடைய பக்தர்களும் இருக்கிறார்கள் பரமசிவனாருடைய பக்தர்களும் இருக்கிறார்கள் வைணவர்கள் குழுமி இருந்தார்கள் எல்லாரும் இருந்தாங்க காலையிலே கதவங்களை திறந்த போது பெருமானுடைய திருக்கரங்களிலே சங்கமும் சக்கரமும் இருந்தன சங்க சக்கரங்கள் அவர் கைகளிலே இருந்தன இப்போ நியாயமாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் அவர் திருமால் தானே முன்னாடி ஏன் அப்போ சக்கரம் இல்லை அவருக்கு முன்னாடி ஏன் சங்க சக்கரம் இல்லை திருசூலம் இல்லை வேல் இல்லை அதெல்லாம் சரி எதுவுமே இல்லை கையில் ஏன் சங்க சக்கரங்கள் இல்லை என்றால் தொண்டைமான் சக்கரவர்த்தி அதுவும் புராணங்களில் இருக்குது அந்த கதையின் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு அவன் போரிடப் போகும்போது சங்க சக்கரங்களை பெருமாள் கொடுத்தாரான் நீ தனியாக போகாதே இதை எடுத்துக்கிட்டு போ உனக்கே வெற்றி அப்படின்னு ஒரு அசுரன் வந்து விட்டான் அவனை கொல்வதற்கு சங்க சக்கரங்கள் பெருமானாலே தரப்பட்டன நாம தான் உன்னை வாங்கினா திரும்ப தரமாட்டோமே கொடுத்துருவோமா சொல்லுமா சில பேர் இன்னைக்கு காலம் மாறி போச்சு கொடுத்தவங்க கேட்கறதுக்கு வைக்கப்படுவாங்க அப்படி மாறி போச்சு காலம் அந்த நாள்லலாம் வாங்குறவங்க தான் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருந்தாங்க இப்ப காலம் எப்படி போச்சு கொடுத்தவங்க கேட்கறதுக்கு வெக்கப்படுவாங்க பெருமானும் விட்டுட்டார் நான் கொடுத்தேன் அவனும் கொடுக்கல வச்சுக்கிட்டோம் எப்ப தேவையோ பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டார் இல்லை என்றால் இப்படி கொள்ள வேண்டும் ராமானுஜர் வந்து அவர் கொடுத்து நாம் பெற்று கொள்ள வேண்டும் என்று காத்திருந்தான் பெருமான் இப்ப தான் கேளுங்க ராமானுஜர் அப்படியே புலகாங்கிதம் அடைந்தார் பெருமானே நீ விஷ்ணு என்பதை நீயே நிரூபித்து விட்டாய் என்னை கொண்டு நிரூபித்து விட்டாய்னு கை கூப்பிக்கிட்டு போறாரு அப்ப பெருமாள் என்ன தெரியுமா சொன்னார் குருவே அருகில் வருகன்னார் ராமானுஜர் எப்படி கூட்டார் குருவேன்னு கூட்டார் ஆடி போனார் ராமானுஜர் என்ன போய் குருவேன்னு கூப்பிடுறீரே நான் ரொம்ப சாதாரணமான ஆளாச்சு என்ன போய் குருவேன்னு கூப்பிடலாமான்னு கேட்டார் அதுக்கு அவர் சொல்லுகிறார் வைணவ தீட்சை கொடுக்கறவங்கள குருன்னு தானே சொல்றோம் எனக்கு சக்கரம் நீங்கள் தானே கொடுத்தீங்கோ அப்ப நீங்கள் தான் குருன்னார் ராமானுஜருக்கு ஒரு அருமையான பெயர் கொடுக்கிறார் தேசிகேந்திரர் என்ன பெயரு தேசிகேந்திரர் யதிராஜருங்கிற பெயர் யார் கொடுத்தார் ராமானுஜருக்கு அவர் துறவரம் ஏற்றுக்கொண்ட போது தரப்பட்ட பெயர் துறவரம் ஏற்றுக்கொண்ட அன்றைக்கே தரப்பட்ட பெயர் எந்த பெருமாள் கொடுத்தார் வரதராஜ பெருமாள் சொன்னது யாரு ஆஹ் என்ன அருமையான பதில் வரதராஜ பெருமாள் அந்த பெயரை கொடுத்தார் மூஞ்சியை தொங்க விட்டுக்கிட்டே அவர் ஸ்ரீரங்கம் போனாரா அப்போ ரங்கநாத பெருமாள் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பெயர் கொடுத்தார் உடையவர்ங்கிற பெயர் கொடுத்தார் சுவாமி ஸ்வம்னா சொத்து சுவாமின சொத்தை உடையவர் இந்த உலகமெல்லாம் உம்முடையது நீரிட்ட வழக்கு நீர் தான் சட்டம்னு கொடுத்துட்டார் பெருமாள் அதனால உடையவருங்கிற பெயர் இப்போ திருமலை எப்பன்னு என்ன பெயர் கொடுத்துருக்கார் தேசிகேந்திரர்னு பேர் தேசிகன்னா என்ன அர்த்தம்னா வழிகாற்றவர் வழிகாட்டின்னு அர்த்தம் இன்னைக்கு வேதாந்தாச்சாரியர் வேதாந்த தேசிகனுடைய திருநக்ஷத்திரம் இன்றைக்கு அவருடைய திருவவதார நன்னாள் இன்னைக்கு எழுநூற்றி ஐம்பது சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர் சரியா சொன்னால் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வருடங்களுக்கு முன்பு தோன்றியவர் திருமலையப்பனுடைய திருமணியினுடைய அம்சம் என தோன்றியவர் அதே போல இன்றைக்கு பெருமாளுக்கும் இன்றைக்கு தான் பிறந்த நாள் தெரியுமா இன்றைக்கி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க போறோம் ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்காரே திருமலையப்பன் இருக்காரே அவருக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள் இந்த மாதத்திலே இந்த நாள் திருவோண நன்னாளிலே தான் பெருமாள் ஆவிர் பவித்தான் இன்னைக்கு தான் அவருக்கு பர்த்டே எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் விஜயதசமி நாள் திருவேங்கடமுடையான் சீனிவாச பெருமாளுடைய அவதார நாள் வேதாந்தாச்சாரியர் வேதாந்த தேசிகனுடைய அவதார நாள் இப்படி எத்தனை பெருமை பாருங்கள் இன்னைக்கு அப்போ ராமானுஜர் அந்த பெருமானுக்கு சக்கரங்களை கொடுத்து அந்த பெருமான் நிச்சயமாக திருமால் தான்கிறதை உலகறிய செய்தார் அதற்கு பிற்பாடு பல ஊர்களுக்கு போகிறார் திருமால் இருஞ்சோலைங்கிற ஊருக்கு போனார் கள்ளழகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா மதுரையில் ஆற்றுல இறங்குறாரு சித்திர மாசத்தில் சுந்தர்ராஜ பெருமாள் கள்ளழகர் அப்படின்னு பேர் அவருக்கு அந்த பெருமாளை போய் வணங்குகிறார் வணங்கும் போது ஆண்டாளுடைய நினைவு வந்தது ராமானுஜருக்கு ஆண்டாள் காலத்தாலே முற்பட்டவள் யாருடைய பெண் குழந்தை ஆண்டாள் பெரியாழ்வார் பெண் பிள்ளை நம்ம கதை பார்த்தோம் இல்லையா ஆண்டாள் கதை பார்த்தோம் ஆண்டாள் காலத்தாலே ரொம்ப முற்பட்டவள் ராமானுஜர் இப்போ தான் ஆயிரம் வருஷம் முன்னாடி வாழ்ந்தவர் அழகர் கோயிலுக்கு போறார் கள்ளழகரை தரிசனம் பண்றார் அப்ப ஆண்டாள் ஞாபகம் வந்துடுச்சு ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் திருமொழிங்கிற தன்னுடைய நூலிலே அழகருக்கு ஒரு காணிக்கை செலுத்த வேண்டும்னு வேண்டிக் கொள்கிறாள் அழகருக்கு ஒரு காணிக்கை சாதாரணமாக காணிக்கை செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டால் அதை செஞ்சே ஆகணும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது மொட்டை போடுறேன்னு மொட்டை போடணுமா வேணாமா போட்டே ஆகணும் தெய்வம் கனவு வந்து என்ன பா மொட்டை போடுறேன்னு சொன்னேன் வரவே இல்லையே கொடுன்னு சரியா ஒன்னு வேண்டிக்கிட்டோன்னா செஞ்சே ஆகணும் இல்லையா ஆண்டாள் வேண்டிக் கொண்டாள் என்ன வேண்டிக் கொண்டாள் இந்த அழகருக்கு நான் நூறு பாத்திரத்தில் வெண்ணெய் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன் நூறு பாத்திரத்தில் பாயசம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக் கொண்டாள் வேண்டிக்கிட்டதோட சரி செய்யவே இல்லை அதுக்குள்ள பெருமானோட கல்யாணம் ஆகி போயிட்டாங்க சரி அதை செய்யல பகவான் பார்த்தார் எனக்கு பாயசமும் நீ தான் வெண்ணையும் நீ தான் நீவான்னு தூக்கிட்டு போயிட்டார் ஆண்டாளை அதனால ஆண்டாள் வேண்டிக் தவிர அந்த பிரார்த்தனையை அந்த காணிக்கையை செலுத்தினாளா இல்லை இது ராமானுஜருக்கு நினைவுக்கு வந்தது ஆண்டாள் பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தாரு இந்த பாட்டு வந்தது நாறு நரும் நம்பிக்கை நான் நூறு தடா வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்னும் வந்தவை கொள்ளுங்கொலோ அப்படின்னு பாடினாள் அந்த பாட்டை படிச்சாரு பாருங்கோ ராமானுஜர் என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டார் ஐயோ பாவம் சின்ன குழந்த கோதை ஆண்டாள் வேண்டிக்கிட்டாளே தவிர காணிக்கையை செலுத்தல அவ செலுத்தலன்னா என்ன நான் செலுத்திட்டு போறேன்னார் எப்படி அவளுக்கு பதிலா அந்த காணிக்கையை நான் செலுத்துறேன் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களை பார்த்து கை கூப்பி கேட்கிறார் நீங்க நூறு தடா நூறு பாத்திரத்துல வெண்ணெய் ஏற்பாடு பண்ணிடுங்க நூறு பாத்திரத்துல பாயசமும் பண்ணி வச்சிருங்க அதுக்கு என்ன கைங்கரியமோ என்ன செலவோ அதெல்லாம் பா பார்த்துக்கிறேன் ஆனால் பெருமானுக்கு அதெல்லாம் சாப்பிட கொடுங்கோ அமுது செய்ய பண்ணுங்கோள் அவர் சாப்பிடணும் ஆண்டாளுடைய கோரிக்கை இது அப்படின்னு அதை ஏற்பாடு பண்ணி முடிச்சுட்டார் பெருமாள் நல்லா வெண்ணையும் பாயசமும் சாப்பிட்டுட்டு நாக்க இப்படி பண்ணிக்கிட்டே ராமானுஜர் கிட்ட சூப்பராக இருந்தது அப்படின்னார் சூப்பராக இருந்தது ஆண்டாள் வேண்டிக்கிட்ட போய் எனக்கு ரொம்ப ஆசையப்பது வந்து செய்வா செய்வான்னு காத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு போச்சு செய்யவே இல்லை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீர் செய்தி ஐயா மிக்க நன்றி அப்படின்னார் பெருமாள் ஐயோ இருக்கட்டும் பெருமாள் என்னது இது என்னோட நான் உனக்கு என்ன தரப்போகிறேன் வடமொழியில் ரொம்ப அழகாக பாடுவாங்க தேரா துஜுக்கோ அருப்பனு கியாலாகே மேரா நான் பகவானுக்கு இதை கொடுத்தேன் பத்து ரூபா கொடுத்தேன் இருபது ரூபா கொடுத்தேன்னு சில பேர் சொல்லிப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த கோயிலுக்கு நூறுரூவா கொடுத்தேன் இந்த கோயிலுக்கு ஆயரருவா கொடுத்தேன் இந்த கோயிலுக்கு ரூபா கொடுத்தேன் யாரோடது எடுத்து யாருக்கு கொடுத்தோம் நம்ம நம்பளுயா கொடுத்தோம் எடுத்து அவனுக்கு கொடுக்குறதுக்கு நான் கொடுத்தேன் பாருங்க இது மொத்தம் இல்லையா இந்த உலகமே அவருடைய அவருக்கு கொடுத்து விட்டு அதை நான் கொடுத்தேன் என்று சொல்லிக் கொள்வது எத்தனை இழிவான செயல் ராமானுஜர் சொன்னார் அதனால நான் கொடுக்கல இதெல்லாம் ஒன்றுதான் இப்பதான் வேடிக்கை இருக்கு கேளுங்க அங்கேருந்து இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனார் ஆண்டாளை தரிசிக்க வேண்டும் என்று போனார் ஆண்டாளை தரிசித்து கொண்டு நிற்கிறார் அம்மா அந்த திருவுருவச் சிலையிலிருந்து ஒரு சிறிய பெண்ணாக வெளிப்பட்டு ஓடி வந்து ராமானுஜரை கட்டி அணைத்து கொண்டு அண்ணரே வாரீர் அண்ணரே எங்க அண்ணா வாங்கோன்னு கட்டிக்கிட்டாளாம் கூடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அண்ணாவா ஆண்டாள் காலத்தாலே ரொம்ப முற்பட்டவள் முன்னாடி பிறந்தவள் ராமானுஜர் இப்போ தான் தம்பின்னு கூப்பிட்டுருந்தா இருந்தா கூட ஒரு அர்த்தம் இருக்கு அண்ணான்னு கூப்பிட்டாளாம் ராமானுஜர் மெய்சில் இருத்தார் நான் உங்களுக்கு எப்படி அண்ணான்னு கேட்டார் அப்போ ஆண்டாள் சொன்னாங்க ஒரு தங்கை ஆசைப்படுவதை நிறைவேற்றுபவன் யாரு அண்ணன் அண்ணங்காரன் தானே நிறைவேற்றுவான் தங்கச்சி ஒண்ணு அண்ணங்காரன் நிச்சயமா நிறைவேற்றுவான் சொல்றாங்க நான் ஆசைப்பட்டேன் என்ன ஆசைப்பட்டேன் நூறு பாத்திரத்தில் வெண்ணையும் நூறு பாத்திரத்தில் பாயசமும் சாமி கொடுக்குறேன் பெருமாளுக்கு நான் காணிக்க கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டேன் இந்த தங்கச்சியை வேண்டிக்கிட்டு மறந்து போயிட்டேன் செஞ்சு கொடுத்தது யாரு அண்ணரான நீர்தான் செய்து கொடுத்தீர் அப்படின்னு ராமானுஜரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டாள் இது வைணவத்தில் ரொம்ப அழகான ஒரு அழகான முரண் இது பின்னே பிறந்தவர் முன்னே பிறந்தவளுக்கு தமையனானார் முன்னாடி பிறந்தவங்களுக்கு பின்னாடி பிறந்தவர் அண்ணன் ஆயிட்டாரு பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியேன்னு ஆண்டாள் கொண்டாடப்படுகிறாள் பெரும்பூதூர் மாமுனியான ராமானுஜருக்கு பின்னானாள் தங்கையானாள் அப்படி ஆண்டாள் நாச்சியார் அண்ணான்னு கூப்பிட்டு ராமானுஜரை கட்டி அணைத்து உச்சி மோந்து எங்க அண்ணா நீ என்று அரவணைத்துக் கொண்டாள் இந்த செய்தி முடிந்ததா நேரே ஆழ்வார் திருநகரிக்கு போகிறார் ராமானுஜர் ஆழ்வார் திருநகரில் யார் பிறந்தார் நம்மாழ்வார் நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரிலே தோன்றினார் அந்த நம்மாழ்வாரை வணங்கிட்டு ஒரு வரம் கேட்கிறார் ராமானுஜர் என்ன வரம்னால் நான் இன்னைக்கே சொன்னேன்னா பெருமாளுடைய திருவடி நிலைகளுக்கு என்ன பேரு அந்த பாதுகைகளுக்கு என்ன பேரு சடகோபன் ஸ்ரீ சட்டகோபன் ஸ்ரீசட்டாரி ஸ்ரீகோபம் பேரு அது யாரோட பேரு நம்மாழ்வாரோட பேரு இல்லையா இப்ப ராமானுஜர் என்ன தெரியுமா வரம் கேட்டார் பெருமாளுடைய பாதுகைகளுக்கு ஆழ்வாரே உங்க பேரை வச்சுக்கிட்டீங்கல்ல நீங்க உங்க பாதுகைகளுக்கு எம் பேரை வைங்க உங்க பாதுகைகளுக்கு எம் பேரை வைங்க ராமானுஜர் வேண்டிக்கிட்டார் இன்றைக்கும் ஆழ்வாருடைய பாதுகைகளுக்கு நம்ம தலையில் வைக்கிறாங்களே எல்லா இடத்துலையும் சடகோபன் சொல்லக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதை பெருமாள் சன்னிதிக்கு அதாவது பெருமாள் கோயிலுக்கு தாயார் கோயிலுக்கு ஆண்டாளம்மா கோயிலுக்கு போச்சே தான் அந்த பாதுகைகளுக்கு சடாரி சடகோபன் சடகோபம் அப்படின்னு எல்லாம் பேரு இப்போ ஆழ்வார் கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆழ்வார் திருநகரி போய் நம்ம ஆழ்வாரை தரிசனம் பண்ணுறீங்கன்னா அங்கே போய் சடாரி வைங்கன்னு சொல்லக்கூடாது அவர் சன்னதியில் என்ன சொல்லணும் ராமானுஷன்னு சொல்லணும் இது ரொம்ப அழகான அர்த்தம் என்ன ராமானுஜர் வரமா வாங்கிட்டார்ல அதை உங்கள் திருவடி நிலைகளுக்கு உங்கள் பாதுகைகளுக்கு என் பெயர் சூட்டப்பட வேண்டும்னு அவர் வேண்டிக்கிட்டார் அதனால எல்லா ஆழ்வார்களுடைய திருவடி நிலைகளுக்கும் நீங்கள் திருமங்கை ஆழ்வார தரிசனம் பண்ண போனாலும் சரி திருப்பான ஆழ்வாரை தரிசனம் பண்ண போனாலும் சரி தொண்டரடிபுடி ஆழ்வார தரிசனம் பண்ண போனாலும் சரி அவங்களுடைய திருவடி நிலைகளுக்கு என்ன பெயர் ராமானுசன் அப்படின்னு பேர் இந்த பரிசை அவர் அங்கே பெற்றார் இப்போதான் உங்களுக்கு முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லணும் மூன்று விரல்கள் ஆள வந்தாருக்கு மடங்கி இருந்ததா அந்த மூணுத்தையும் நான் எப்படியாவது நிறைவேற்றுறேன்னு யார் சபதம் போட்டது சபதம் போட்டாரா எதற்காக மூன்று விரல்கள் மடங்கி இருந்தன அவருடைய ஆசைகள் என்னென்ன மூன்று ஆசைகள் என்னென்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அன்னைக்கு சொன்னேன் பிரம்மசூத்திரம் அதாவது உபனிஷத் பாஷ்யம் அது பிரம்மசூத்திரம்ங்கிறது என்னென்னா வேதவியாசராலே அருளப்பட்ட ஒரு நூல் கொஞ்சம் கவனமா கேளுங்க வேதவியாசராலே அருளப்பட்ட ஒரு நூல் அது உபனிஷத்து வாக்கியங்களுக்கு அது ஒரு உரை சரியா ஆனால் அந்த உரையை எப்படி அவர் கொடுத்தார்னா ஒரு ஒரு வரியாக கொடுத்தார் சூத்திரம்னு பேர் அதுக்கு தான் ஒரு ஒரு வரியாக இருக்கும் சின்ன சின்ன சின்னதாக இருக்கும் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அதுக்கு உரை இருந்தால் தான் அது புரியும் அதுவே உரை தான் ஆனால் அதுக்கு உரை இருந்தால் தான் அது புரியும் ஒரு உரை ஏற்ற வேண்டும்னு ஆள வந்தார் ஆசைப்பட்டார் இப்போ ராமானுஜன் நான் இயற்றுறேன்னுட்டார் ஆனால் வேடிக்கை என்னன்னா அந்த உரைநூல் இயற்றப்பட வேண்டும்னால் அதற்கு துணை நூல்கள் தேவை இப்போ நீங்கள் புத்தகம்லாம் எடுத்து படித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெரிய பெரிய அறிஞர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் படித்தீர்களானால் பிரம்மாண்டமாக போட்டிருப்பாங்க பல ஆய்வுகள் செய்து பல ஆராய்ச்சிகள் செய்து ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் இணைத்து நூலை ரொம்ப அழகாக அவங்க ஆக்கியிருப்பாங்க படித்து முடிச்சுட்டு கடைசியில் போனீங்களானால் பிற்சேர்க்கை அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் துணை நூல் பட்டியல்னு போட்டிருப்பாங்க அது எத்தனை புக்ஸ காட்டுவாங்க தெரியுமா இந்த புக்கை நான் எழுதுறதுக்கு எனக்கு இத்தனை நூல்கள் துணை புரிந்தன இந்த நூலை இவர் எழுதினார் இந்த பதிப்பு இந்த வருஷத்தில் பதிச்சாங்க மொத்தம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ராமானுஜருக்கு ஒரு நூல் தேவைப்பட்டது ஒரு நூல் இயற்றுவதற்கு இன்னொரு துணை நூல் தேவை அந்த துணை நூலுக்கு என்ன பெயர் என்னால் போதாயனர்ங்கிற பெரியவர் இயற்றிய விற்பி கிரந்தம் அப்படின்னு பேர் போதாயனர்னு ஒரு மகரிஷி அந்த மகரிஷியினுடைய ஒரு புக்கு அது இருந்தால்

ராஜா கிட்ட கேட்டார் ராஜா என்ன தெரியுமா சொன்னால் ஐயா ஒரே ஒரு காப்பி தான் இருக்குது உங்களுக்கு கொடுக்குறேன் பெரிய அறிஞராக இருக்குது இங்கே பத்திரமா தர வேண்டியது உங்கள் பொறுப்பு கொடுத்ததை நீங்கள் பத்திரமா கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதனால் உங்களுக்கு தர நகலே கிடையாது ஒன்று தான் இருக்குது நான் தரேன்னு கொடுத்துட்டார் புக்கை ராமானுஜர் வாங்கி கொண்டு போனார் இது அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பிடிக்கல ஐயோ ராமானுஜர் ஒரு உரை எழு விட்டார்னு சொன்னால் அவர் பிரசித்தமாயிட்டா என்ன பண்ணுறது என்றைக்குமே வந்து வித்வான்களுக்குள்ள அந்த போட்டி இருக்கும்

ஒரு எட்டு பத்து நாள்களுக்கு உள்ளாக நல்லா கேளுங்க இது அருமையான சரித்திரம் எட்டு பத்து நாள்களுக்கு உள்ளாக அந்த புத்தகத்தை திருடிக்கிட்டு வந்துடுறாங்க ராமானுஜர் ஓன்னு அழறார் என்னடா அது கையில் கிடச்ச புஸ்தகத்தை விட்டுட்டோமே தவற விட்டுட்டோமே அந்த புக்கு இருந்தால் தானே பிரம்மசூத்திரத்துக்கு உரை இயற்ற முடியும் இப்போ அந்த நூல் இல்லையே கையில் எட்டு பத்து நாள் தானே கையில் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் தான் புரட்டி பார்த்தோமே தவிர முழுசாக படிக்கலை இவ்வளோ பெரிய புக்கு இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு அழுகிறார் அப்போ பக்கத்தில் வந்து ஆறுதல் யார் தெரியுமா சொன்னாங்க குரத்தாழ்வான் வந்தார் குரத்தாழ்வான் தன்னுடைய சொத்தை எல்லாம் திறந்துட்டு ராமானுஜர்கிட்ட வந்தார்னு ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா அவர் வந்தார் ராமானுஜர்கிட்ட வந்தார் குருவே ஏன் அழுகிறீர்கள் அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் என்ன சொல்லுவேன் குரத்தாழ்வான் கையில் புக்கு வச்சுருந்தேன் நம்ம தான் போய் வாங்கிக்கிட்டு ராஜா கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு வந்தோமே அந்த நூல் இருந்தால் தான் பிரம்மசூத்திரத்துக்கு உரையே இயற்ற முடியும் அந்த நூலை திருடர்கள் களவாடி கொண்டு சென்று விட்டார்கள் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்போ அந்த புக்கை முழுசாக கூட படிக்கலையே நான் என்ன செய்வேன்னு அழகார் கூறத்தாழ்வானப்ப மெதுவாக கை கூப்பிக்கிட்டே சொல்கிறார் சாமி நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த புக்கு மொத்தத்தையும் நான் படித்து என்னார் என்ன சொன்னார் அந்த புக்கு மொத்தத்தையும் நான் படித்து முடிச்சுட்டேன்னார் ராமானுஜரை கேட்டார் சரிப்பா படித்து முடிச்சிருக்கலாம் ஆனால் எப்படி படிச்சிருப்பேன் இருந்ததே எட்டு பத்து நாள் தானே அந்த புக்கு நம்மக்கிட்ட இருந்ததே எட்டு பத்து நாள் தான் பகலெல்லாம் உனக்கு என் பின்னாடியே சரியாக இருக்குது தொண்டு செய்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது நீ படித்து நான் பார்க்கவே இல்லையே அவர் இந்த எட்டு பத்து நாளில் நீ அந்த புத்தகத்தை புரட்டி நான் பார்க்கவே இல்லையே எப்போ படித்தே என்ன காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் தான் உனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கனே பூதத்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கனே நீ எப்போ படித்தேன்னு கேட்டார் அவர் என்ன தெரியுமா சொன்னார் பகலெல்லாம் உங்களுக்கு தொண்டுகள் செய்த பிற்பாடு ராத்திரி கால் அமைக்க விட சொல்லுவீங்களா இல்லை நீங்கள் சொல்லலைனாலும் நான் விட மாட்டேன் இதுதான் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் குருவுக்கு சீட கால் பிடித்து விட சொல்ல அனுமதி உண்டு அவர் சொல்லலாம் சில பேர் அதெல்லாம் குழந்தைகளுக்கு இது கஷ்டம்னு விட்டுட்டாங்கன்னா சீடர்கள் விடமாட்டாங்க காலை பிடிச்சே தீருவேன்னு உட்காந்துருவாங்க இந்த பாக்கியம் கிடைக்குமா எங்களுக்கு ஆச்சாரியனுக்கு பாத சேவைங்கிறது சாதாரண விஷயமானு உட்காந்துருவாங்க கூறத்தாழ்வான் சொல்கிறார் உங்களுக்கு கால் பிடிச்சி விட்ட பிற்பாடு நீங்கள் உறங்கின பிற்பாடு எனக்கு எந்த வேலையும் கிடையாது நீங்கள் விழிச்சுக்கிட்டு தான் வேலை உறங்கின பிற்பாடு எனக்கு எந்த வேலையும் கிடையாது நம்மளா இருந்தால் என்ன நினைப்போம் அப்போலேருந்து நானும் அரை மணியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆள் தூங்கவே இல்லை இன்னும் இவரை எப்போ தூங்கி அப்புறம் நான் எப்போ தூங்குறது நினைப்பமா மாட்டோமா அவர் அந்த மாதிரிலாம் நினைக்கல அவர் என்ன பண்ணுறார் காலை படித்து ராமானுஜர் தூங்கின பிற்பாடு இவர் அந்த புத்தகத்தை இருக்கார் பாவம் மொத்த புத்தகத்தையும் ராத்திரி முழுக்க உட்காந்து படித்து எட்டு நாளில் படித்து முடிச்சுட்டார் அடுத்த கேள்வி ராமானுஜர் கேட்டார் படிச்சுட்டே சரி இப்போ படித்தோன்னா இந்த புக்கு இருக்குது ஒரு ஒரு எழுத்தும் எனக்கு நினைவு இருக்கு இருக்குமா ஒரு புக்கு படிச்சிருக்கோன்னா மொத்தம் நினைவுக்கு நான் ஒரு ஒரு எழுத்தும் இந்த பக்கத்தில் இத்தனாவது எழுத்துல இந்த பிழை இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு தெரியுமா அவர் கேட்டார் ராமானுஜர் படிச்சிருக்கே சரி புக்கு கையில் இல்லைனா எப்படி அவர் சொன்னார் படித்து மனப்பாடம் பண்ணிட்டேன்னார் குரத்தாழ்வான் அடுத்தது பாருங்க அதிசயம் அந்த புக்கை படித்தது மட்டும் இல்லை அதை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் என்னால் சொல்ல முடியும்னார் ஆடி போனார் ராமானுஜர் இத்தனை சக்தியாக ஒரு சீடனுக்கு ராத்திரி வேலைகளில் எட்டு பத்து நாளில் உட்காந்து ஒரு புக்கை படித்ததோடு மட்டும் இல்லாமல் ரோபாட் பண்ணதில் புக்கை வச்சுக்கிட்டு அந்த ரோபாட் அப்படி இப்படி பண்ணால் மொத்த மனப்பாடம் ஆகிடுதுன்னு காட்டுறாங்கல்ல அந்த மாதிரி தான் நம்ம ஆச்சாரியர்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் மனிதனுடைய ஆற்றல் அளப்பரியது ஆனால் அது எத்தனை வசதியானதுன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அதுதான் பிரச்சனை மனிதனுடைய ஆற்றல் அளப்பரியது நீங்கள் சிந்தித்து பார்க்கக்கூட முடியாத சாதனைகளை செய்ய வல்லவர்கள் நீங்கள் விவேகானந்தர் அதை தான் முட்டிக்கிறார் ஒரு ஒரு இடத்துலையும் அடிச்சுக்கிறார் அவர் நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாத சாதனைகளை உங்களால் செய்ய முடியும் செய்து காட்டுங்கள் புறப்படுங்கள் காத்திராதீர்கள் உடனே அவர் அப்படியே புறப்படுங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறார் நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல் யாரிடத்திலே உண்டு நம்ம இடத்திலே உண்டு மனிதனிடத்திலே உண்டு இன்னைக்கு எத்தனை சாதனைகள் செய்திருக்கிறான் பாருங்கள் மனிதனுடைய சாதனைகளை எண்ணி பாருங்கள் இந்த மைக் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு இது பெரிய சாதனை பாருங்க நான் இயல்பா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதுக்கு ஒலி வாங்கின்னு பேரு அதுக்கு ஒலி பெருக்கின்னு பேரு இந்த ஒலி வாங்கி ஒலியை வாங்கி கொண்டு அதை எல்லாரும் கேட்கும்படியாக எப்படி அதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கிறது பெரிய வாய்ஸ்ல கொண்டு போய் அதை கொண்டு போய் பெரிய சவுண்டில் கொண்டு போய் சேர்க்குதா இல்லையா இது இது எவ்வளவு அழகான கண்டுபிடிப்பு இன்னொன்று தலைக்கு மேலே ஃபேன் சுத்துது அப்பாடா காற்று நல்லா சிலு சிலுன்னு வருது உட்காந்துருக்கோமா இல்லையா எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் மனிதன் எத்தனை கஷ்டப்பட்டு கண்டுபிடித்திருக்கிறான் ஒவ்வொன்றையும் அப்போ கூறத்தாழ்வான் ஒரு முறை படித்ததை நினைவிலே வைத்து கொண்டு மேலே என்ன தெரியுமா நடந்துச்சு அவர் அந்த புத் புத்தகத்தில் படித்ததை சொல்லிக்கிட்டே இருப்பார் அதை கேட்டு கேட்டு ராமானுஜர் சொல்லுவார் அதை கேட்டு இவர் எழுதணும் அப்படித்தான் ஸ்ரீபாஷ்யம்ங்கிற நூல் பிறந்தது முதல் ஆசையை நிறைவேற்றினார் ஆளவந்தாருடைய முதல் ஆசையை நிறைவேற்றினார் ஸ்ரீபாஷ்யம்ங்கிற நூல் பிறந்தது பிரம்மசூத்திரத்துக்கு உரை ரெண்டாவது அவர் என்ன ஆசைப்பட்டார் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிங்கிற நூலுக்கு ஒரு உரை ஏற்ற வேண்டும்னு ஆசைப்பட்டார் அதை யார் மூலமா அவர் செஞ்சுக்கிட்டார் தெரியுமா திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு ஒரு சீடர் குருகேஷர் அப்படின்னு பேர் ராமானுஜருக்கு அவர் ஒரு சீடர் அவரை கொண்டு அந்த பணியை செய்வித்தார் உரை நூல் அவரை கொண்டு ஏற்ற செய்தார் அதுவும் முடிஞ்சு போச்சு மூன்றாவது என்ன பராசரர் வேதவியாசருங்கிற மகர்ஷிகள் ரெண்டு பேரும் நம்முடைய சனாதன தர்மத்திற்கு நிறைய செய்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நன்றி பாராட்ட வேண்டும்னு ஆசைப்பட்டார் தான் வேடிக்கை பாருங்க கூரத்தாழ்வானும் அவருடைய மனைவியும் திருவரங்கத்திலே வாழ்கிறார்கள் கூரத்தாழ்வானும் அவர் மனைவியும் கூரத்தாழ்வான் டெய்லி அவரும் பிக்ஷைக்கு போய் என்ன கிடைக்குதோ தான் சாப்பிடுவாங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் பயங்கர மழை போக முடியல வெளியில நல்ல மழை போக முடியல வெளியில போக முடியலன்னா வீட்லேயும் சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படியே பட்னியா படுத்துட்டாங்க ரெண்டு பேரும் அந்த அம்மாவுக்கு ஒரே கவலை ராஜாவா வாழ்ந்தவர் கூரத்தில் எல்லா சொத்தையும் விட்டுட்டு வந்தாரு இன்னைக்கு மழை பெஞ்சு உணவே இல்லாத போச்சு அப்படின்னு கவலைப்பட்டாங்க இப்போ கோயிலில் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது என்ன சத்தம் கேட்கும் மணி சத்தம் கேட்கும் இல்லையா பெரிய மணி சத்தம் கேட்கும் இப்போ திருவரங்கத்தில் ரங்கநாத பெருமாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் நைவேத்தியம் ஆகுது மணி சத்தம் கேட்டுது இந்த அம்மா கோவம் வந்துடுச்சு பெருமாளை பார்த்து இது முறையோ அப்படின்னு கேட்டுட்டாங்க உன் பக்தன் இங்கே இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பாவம் சுருண்டு போய் படுத்துக்கிட்டு இருக்காரு உனக்கு நல்ல அங்கே மணி அடித்து சாப்பாடா நைவேத்தியமா அப்படின்னு கேட்டுட்டாங்க குரத்தாழ்வானுடைய மனைவி உடனே பெருமாள் என்ன தெரியுமா பண்ணார் ரங்கநாத பெருமாள் அங்கே இருக்கிற அடியவர்களை கூப்பிட்டுட்டு தன்னுடைய பிரசாதத்தை கொண்டு போய் கூரத்தாழ்வானுக்கு கொடுத்து விட்டு வாருங்கோல் அவர் பட்னி இருக்கார்னு அனுப்பிச்சு விட்டார் கூரத்தாழ்வானுக்கு கோபமான கோபம் மனைவியின் இடத்துல என்ன அருமையான ஒரு பாத்திரம் பாருங்கள் அவர் மனைவியை பார்த்து சொல்கிறார் பெருமான இடத்துல இப்படி போய் சொல்லலாமா ஆ அவன் மனசு வேதனைப்படும்படியாக பண்ணிட்டியே நீ நான் பட்னி இருக்கேன்னு சொல்லி அவனை கஷ்டப்படுத்திட்டியே அவன் பார் தான் சாப்பிட்டாத உடனே எனக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டார் பிரசாதம்லாம் வீட்டுக்கே வந்துடுச்சு பிரசாதம் அதிலிருந்து ஒரு வாய் எடுத்து தானும் மனைவியுமாக ரெண்டு வாயை போட்டுக்கிட்டாங்க ரெண்டு ரெண்டு கை ரெண்டு உருண்டைன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு கவலம்னு சொல்ல முடியாது ரெண்டு சிறிய அளவிலான கொஞ்சமாக போரும் பிரசாதம் அப்படின்னு சொல்லி ரெண்டு தடவை போட்டுக்கிட்டாங்க ரெண்டு குழந்தைகள் அந்த பிரசாதத்தினாலே பிறந்தார்கள் ரெண்டு குழந்தைகள் அவர்களுக்கு பிறந்தார்கள் அந்த குழந்தைகளுக்கு ராமானுஜர் பெயர் வைக்கிறார் ஒரு குழந்தைக்கு பராசரர்னு பெயர் வைக்கிறார் இன்னொரு குழந்தைக்கு வேதவியாசர்னு பெயர் வைக்கிறார் ஆழவந்தாருடைய மூன்றாவது ஆசைன்னு பார்த்தோமா பராசரருக்கும் வியாசருக்கும் நன்றி சொல்ல வேண்டும்னு ஆசைப்பட்டாரா இதுதான் நன்றி நம் குழந்தைகளுக்கு அவர்களுடைய பெயர்களை சூட்டி அவர்களை கௌரவிக்க வேண்டும் அப்படின்னு பராசர பட்டர்னு ஒரு குழந்தை வேதவியாச பட்டர்னு ஒரு குழந்தை அப்படி ரெண்டு குழந்தைகள் இப்படி ராமானுஜர் திருவரங்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போதுதான் ஒரு அரசன் வீரசைவனாக சைவனாக இருந்தான் சைவராக இருக்கிறது தப்பானால் நிச்சயம் கிடையாது வைணவராக இருக்கிறது தப்பானால் நிச்சயம் கிடையாது வீர சைவராக இருக்கிறது கூட தப்பு கிடையாது வீர வைணவராக இருக்கிறது கூட தப்பு கிடையாது ஆனால் நம்மாலே அடுத்தவர்கள் பாதிப்படைந்து விடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ராஜாவுக்கு ஒரு பழக்கம் இருந்தது எங்கே இருக்கிற பண்டிதர்களையும் கூப்பிட்டு சிவனைக் காட்டிலும் மேலான தெய்வம் இல்லைன்னு கையெழுத்து போட சொல்லுவான் சிவனைக் காட்டிலும் மேலான தெய்வம் இல்லை என்று நிர்பந்தித்து கையெழுத்து போட சொல்லுவான் கையெழுத்து போடலன்னா கொன்னுடுவேன் கண்ணை பிடுங்கிடுவேன் அப்படின்லாம் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருந்தான் நிறைய பேர் பயந்துக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு இருந்தாங்க அப்போது நாலூர் ஆண் ஒருத்தர் இருந்தார் அவர் வைணவர் அந்த ராஜா கிட்ட ஏதோ வேலையா இருக்கார் அவர் அவர் என்ன தெரியுமா சொன்னார் ஏதோ வரவும் போறவன்லாம் கையெழுத்து போட்டால் அது ஒரு கையெழுத்தா மகாராஜா எங்க ராமானுஜர் போட்டா தான் கையெழுத்துன்னு இவர் போட்டு கொடுத்துட்டார் ராமானுஜர் போட்டா தான் கையெழுத்தா அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டார் இவர் ராமானுஜரை அழைத்து கொண்டு வாருங்கள் வரவில்லை என்றால் இழுத்து கொண்டு வாருங்கள்னு கட்டளை போட்டுட்டான் ராஜா ராமானுஜர் காவேரிக்கு குளிக்கிறதுக்கு போயிருக்கார் மடத்தில் வந்து விசாரிச்சிருக்காங்க ராமானுஜர் எங்கே இழுத்து கொண்டு வர சொல்லி மன்னருடைய ஆணை அப்படின்னாங்க கூறத்தாழ்வான் தான் இருந்தார் எவ்வளோ சமயோஜிதமாக யோசிச்சிருக்கார் பாருங்க அவர் சமயத்துக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கணும் இல்லையா அவர் பார்த்தார் ராமானுஜர் போனார்னா நிச்சயம் கையெழுத்து போட மாட்டார் கையெழுத்து போடலன்னா ராஜா விட மாட்டான் ராமானுஜருக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா வைணவத்துக்கே ஏற்பட்ட பேராபத்தம் அது முடியும் இப்போ ராமானுஜருக்கு பதிலாக நாம் போகிறது தான் நல்லதுன்னு முடிவெடுத்துட்டார் நாமே ராமானுஜர்னு சொல்லிகிட்டு போயிடுவோம் என்று காவியை உடுத்திக் கொண்டார் ராமானுஜருடைய திருதண்டத்தை கையில் எடுத்துன்டார் புறப்பட்டு போயிட்டார் நாமே ராமானுஜர்னு கிளம்பி போயிட்டார் கூட ராமானுஜருடைய குரு போகிறார் பெரிய நம்பி போகிறார் பெரிய நம்பினுடைய பெண் பிள்ளை அத்துழாய்ன்னு அந்த அம்மாவுக்கு வருந்த மூணு பேருமா போகிறாங்க நான் தான் ராமானுஜர் இவர் அங்கே போயிட்டார் ராஜா அவனுடைய சபைக்கு ராமானுஜர் மடத்துக்கு வந்தவர் தெரிஞ்சுன்டார் ஐயோ கூறத்தாழ்வானு கிளம்பி போயிருக்காரா அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க சுவாமிஜி நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது இனிமே நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க இங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடுங்க ஏன்னா இப்போ கூறத்தாழ்வான் உங்களுக்காகத்தான் அங்கே போயிருக்கார் அவருக்கு எப்படியும் ஏதோ ஒரு ஆபத்தை ஏற்படத்தான் போகிறது அதுக்கப்புறம் அவர் ராமானுஜர் இல்லைன்னு தெரிஞ்சால் உங்ககிட்ட வந்து உங்களையும் தொந்தரவு செய்யுமா இப்போ ரெண்டு பேருக்கு பாதிப்பாயிடும் கூரத்தாழ்வானுடைய தியாகம் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அதனால ஊற விட்டு கிளம்புங்க அப்போ தான் ராமானுஜர் மேலக்கோட்டைக்கு போகிறார் மைசூருக்கு போறார் கிளம்பி தப்பிச்சு போய்டுறார் கூரத்தாழ்வான் சபைக்கு போனார் ரொம்ப அழகான கதை இது பாருங்க ராஜா சொல்கிறான் கையெழுத்து போடியா காட்டில் மேலான தெய்வம் இல்லை சிவாத்து பரதரம் நாஸ்தி வடமொழியில் எழுத சொன்னான் சிவாத்து பரதரம் நாஸ்தி அவர் என்ன தெரியுமா எழுதினார் கூற தாழ்வான் துரோணமஸ்தி ததப்பரம்னு எழுதினார் சிவாத்து பரதரம் நாஸ்தின்னு எழுத சொன்னாங்க விளக்குறேன் உங்களுக்கு இவர் என்ன எழுதினார் துரோணமஸ்தி ததப்பரம்னு எழுதினார் இப்போ சிவம்ங்கிற வடமொழி சொல்லுக்கு நிறைய விளக்கம் இருக்கு சிவம்னா பரமசிவன் அர்த்தம் சிவஹா அப்படின்னா பரமசிவன் அர்த்தம் அது மட்டுமே அர்த்தம் இல்லை குருணி இருக்குது பார்த்தீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா குருணி பதக்கு ஆழாக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆழாக்கு தெரியும் இல்லையா வீட்டில் வச்சுருப்பாங்க அரிசியெல்லாம் அழைக்கிறதுக்கு பருப்பு எல்லாம் அழைக்கிறதுக்குன்னு வச்சிருப்பாங்க இல்லையா படின்னு சொல்லுவாங்க பட்டனம் படின்னு சொல்லுவாங்க நிறைய இருக்குது அந்த மாதிரி குருணி பதக்குன்னுலாம் உண்டு கேட்டுக்கோங்க அளவை அதெல்லாம் ஒரு அளவை அளப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற கருவிகள் அளவை குருணி பதக்குன்னு பேர் இப்போ சிவம்னா குருணின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இதுதான் வேடிக்கை இங்க அவர் என்ன போட சொன்னார் கையெழுத்து ராஜா சிவத்தை காட்டிலும் மேலானது இல்லைன்னு கையெழுத்து போட சொன்னாரோ இல்லையா குரத்தாழ்வான்னு கேட்டார் சிவம்னா குருணின்றது கூட அர்த்தம் நீ குருணியை காட்டிலும் மேலானது இல்லைன்னு கையெழுத்து போட சொல்றியே ஏன் பதக்கு இருக்குதேன்னு கையெழுத்து போட்டார் குருணியை காட்டிலும் மேலானது பதக்கு இருக்குதே அப்படின்னு கொஞ்சம் கிண்டலா நக்கல்னு சொல்றீங்க இல்லையா நீங்கள் என்னடா நக்கலான்னு கேட்குறீங்களோ இல்லையா அந்த மாதிரி ஒரு நையாண்டித்தனமாக குறுணிய காட்டிலும் மேலானது பதக்கு இருக்கிறது அப்படின்னு கையெழுத்து போட்டார் ராஜாவுக்கு வந்ததே கோபம் என்ன கிண்டலா என்னை பார்த்தா எப்படி தெரிகிறது அப்படின்னு ஆரம்பித்து அவரை வைய ஆரம்பித்து விட்டான் பெரிய நம்பியினுடைய கண்கள் வலுக்கட்டாயமாக பிடுங்கப்பட்டன குரத்தாழ்வான் என்ன தெரியுமா சொல்லிட்டார் நீ என்ன பிடுங்கிறது உன்னை பார்த்தபிறேன் எனக்கு இந்த கண்ணே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பிடுங்கி போட்டார் குரத்தாழ்வான் கண் இழந்தார் கண் தெரியாதவரா கடைசிக்கு அப்படித்தான் வாழ்ந்தார் அதற்கு பிற்பாடு மத்தத்தில் எத்தனை கொள்கை பாரு கொள்கை பிடிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அது அதுதான் ராஜா மிரட்டுறாங்கிறதுக்காக அடிப்பணி அவர் அடிப்பணியவே இல்லை நீ மிரட்டினா மிரட்டிக்கோ என் கொள்கை எனக்கு வசந்தது நான் உன் கொள்கையை தப்பே சொல்லலை நான் உன் கொள்கை உனக்கு என் கொள்கை எனக்கு குரத்தாழ்வான் கண்ணிழந்தார் ராமானுஜர் மைசூருக்கு பக்கத்தில் போயிட்டார் தொண்டனூருங்கிற ஊருக்கு போயிட்டார் அந்த ஊரில் ஜைனர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள் ராமானுஜரை பார்த்த உடனே வாத விவாதத்துக்கு வந்துட்டாங்க ராமானுஜருடைய அசல் ரூபத்தை அவர் காட்டிய தருணம் இது ஆயிரக்கணக்கான பேர் வந்து என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க ராமானுஜர் இங்கே அமர்ந்திருக்காருனால் எதிர்க்க எதற்கு ஆயிரம் பேர் உட்காந்துருக்காங்க ராமானுஜரை பார்த்து நாங்கள் ஆயிரம் பேரும் ஒரே தருணத்தில் ஆயிரம் கேள்விகள் கேட்போம் ஒரே தருணத்தில் ஆயிரம் பதில்களை நீங்கள் சொல்ல வேண்டும் முடியுமான்னு கேட்டாங்க யாரால முடியுமா ஆயிரம் கேள்வியை ஒரே சமயத்தில் கேட்பாங்களாம் ஆயிரம் பதில் ஒரே சமயத்தில் சொல்லணுமா ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரே சமயத்தில் ஆயிரம் கேள்வி கேட்டால் நமக்கெல்லாம் கேள்வியே புரியாது முதல்ல இல்லையா நம்ம என்ன சொல்லுவோம் ஏன்பா ஒவ்வொருத்தராக பேசுங்கப்பா அப்போ தான் கொஞ்சமாவது புரியும் சொல்லுவோமா மாட்டோமா ராமானுஜர் அதுக்கெல்லாம் அஞ்சவே இல்லை இன்னும் ஆயிரம் பேர் இருந்தாலும் கூப்பிட்டுக்கிட்டு வாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னார் நீங்கள் கேளுங்கள் நான் சொல்கிறேன் ஆனால் ஒன்று நீங்கள் இவ்வளோ கண்டிஷன் போடுறீங்கல்ல நான் ஒரு கண்டிஷன் போடுறேன் என்னார் என்னன்னாங்க நடுவில் ஒரு ஸ்க்ரீனை போடுங்கப்பா எனக்கு அது போறோன்னார் எப்படி எனக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு ஸ்கிரீனை போட்டுடுங்க எனக்கு அது போதும் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு யார் சொன்னாங்க ராமானுஜர் சொன்னார் ஒரு ஸ்கிரீன் போட்டதுனால என்ன போகுது போட்டுக்கோப்பா அப்படின்ட்டாங்க அவங்க பதில் சொல்லணும் ஆயிரம் கேள்விகளுக்கும் சட்டு சட்டு சட்டுன்னு பதில் சொல்லணும் முடியுமா சொல்றேன் ஸ்க்ரீனை முதல்ல போடுங்க அப்படின்னார் ஸ்கிரீன் போடப்பட்டது அத்தனை கேள்விகளுக்கும் ராமானுஜர் சளைக்காமல் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் எப்படி திரும்ப சொல்கிறாரதோ அந்த மூலையில் கடைசியில் எட்டாவது வரிசையில் கடைசியில் உட்காந்துருக்கிற பக்கத்தில் உட்காந்துருக்காரு அவர் இந்த கேள்வி கேட்டார் அவருக்கு இது பதில் அப்படிங்கிறார் அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே கேள்வி இந்த பக்கத்துலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே மேலே 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 ஆயிரம் பேரும் ஒரு சில கேள்வி சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும் எல்லாம் கலந்த கட்டியாக கேட்குறாங்க ஒரு ஒருத்தருக்கும் சொல்கிறார் அதை கடைசி வரியில் மூணாவதா இடது பக்கத்துலேருந்து மூணாவதா உட்காந்துருக்கிறார் ஆசாமி இந்த கேள்வி கேட்டார் அவருக்கு இது பதில்ங்கிறார் எல்லாம் ஆடி போயிட்டாங்க இது இந்த மாதிரி ஒரு மனுஷனால் பதில் சொல்ல முடியாது என்னதான் நடக்குதுன்னு தெரியலையா பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார் உட்கார்ந்து கவனிச்சிங்களா நடு நடுல சத்தம் தான் கேக்குது உள்ளேந்து குக்கர் வச்ச மாதிரி சத்தம் கேக்குது என்னமோ அதிசயம் நடக்குது அந்த பக்கம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த திரைக்கு அந்த பக்கம் அவர்கள் பார்த்தபோது கண்டு வியந்தார்கள் ஆயிரம் நாப்படைத்த ஆதிசேஷனாக அமர்ந்து கொண்டு ராமானுஜர் பதில் சொல்லி கொண்டிருந்தார் அனந்தஹா பிரதமம் ரூபம் லக்ஷ்மண்ச ததப்பரஹா பலபத்ரஹா திருத்தீயஸ்து கலௌ ராமானுஜ ஸ்மிருதான்னு பார்த்தோம் இல்லையா கிருத்த யுகத்திலே எவன் ஆதிசேடனோ திரேதா திரேதாயுகத்திலே எவன் இலக்குவனோ துவாபர யுகத்திலே எவன் பலராமனோ அந்த ஆதிசேடன்தான் கலியுகத்திலே ராமானுஜராக பிறந்திருக்கிறான் ஆயிரம் நாக்கொண்ட ஆதிசேஷனாக அத்தனை பேருக்கும் அவர் பதில்களை சொல்லிக் கொண்டிருந்தார் அத்தனை பேர்களையும் வாழ்வித்து கொண்டிருந்தார் எல்லாரும் கை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்போத்தான் ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா ராமானுஜருக்கு நெற்றி இட்டு கொள்ளுவதற்கு சொல்லுவோம் அது இந்த திருமண்கட்டி நாமக்கட்டின்னு சொல்றீங்க இல்லையா அது தீர்ந்து போய்விட்டது குழைக்கலான்னு கையில் எடுத்து பார்த்தா காலியாக இருக்குது அது தீர்ந்து போச்சு நாமக்கட்டியே இல்லை நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் திருநீர் பூசிக்கிறதுக்கு திருநீரோ இல்லை திருநாமம் இட்டுக்கொள்வதற்கு நாமக்கட்டியோ இல்லைன்னா பார்த்துக்கலாடா இன்றைக்கி இல்லை ஏன்டா விபூதி போடல அப்படின்னா என்ன சொல்லுங்க இல்லை சார் தீந்து போச்சு அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போடுவோமா ஏயா நாம இட்டுக்கலான்ண்ணா நாம கட்டி தீந்து போச்சு சார் என்ன செய்வேன் நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார் சோறு இல்லைனா விட்டுருவோம் அப்படி ஆ அது தப்பு தானே அப்பா இது இல்லைன்னா பரவாயில்லன்னு விட்டுடுறோமே நாளைக்கு போட்டுக்கிட்டா போச்சுடா அதுக்கு என்னடா ஒரு நாள் குளிக்கலன்னா இல்லைடா நாளைக்கு குளிச்சுக்கலாம்டா அப்படின்லாம் சில பேர் இருந்துருவாங்க சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு நாள் சாப்பாடலன்னா என்னடா நாளைக்கு சாப்பிட்லான்டான்னு சொல்லுவாங்களா அப்போ மட்டும் தேவைப்படுது அப்போ அதை மாதிரி டெய்லி குளிக்கிறதும் முக்கியம் டெய்லி அவரவர் மத சின்னம் நெத்தியில் நிச்சயம் இருக்கணும் நெத்தி நீர் இல்லா நெற்றி பால்னு சொன்னாங்க இல்லையா அப்போ அவங்கவுங்களுக்கு உண்டானது அவங்கவுங்க குங்கும போட்டாவது வச்சுக்கிறாங்கல்ல அதுவாது வச்சுக்கணும் நெத்தி வெறும் இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியம் ராமானுஜர் அழ ஆரம்பிச்சுட்டார் இப்போ அவங்க அவங்களாம் இப்போ பார்த்தாலும் அழுதுருவாங்க ஞானிகள்னால் எப்படி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஞானிகள்னு ஒருத்தர் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க அப்போ நாங்கள் கூட தான் சின்ன சின்ன விஷயத்துக்கு உணர்ச்சி வசப்படுறோம் குழந்தை விழுந்தா உணர்ச்சி வசப்படுறோம் அழுறோம் என்ன அவங்க அதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க அவங்களுடைய அனுட்டானத்திற்கு அவங்களுடைய கொள்கைகளுக்கு இப்போ நெத்தி இட்டுக்க முடியல கட்டி இல்லைன்னா அழுதுருவாங்க பெருமானுக்கு ஒரு நாள் சாப்பாடு போடலன்னா அழுதுருவாங்க பெருமாளுக்கு என்னடா பசிக்குவா போகுதுன்னு நம்ம அப்போ தான் நம்ம அறிவு அங்கே வேலை செய்யும் கடவுளுக்கு என்ன பசிக்கு போகுதா அவருக்கு என்ன பசி உண்டா அப்படின்னு அப்போ தான் அறிவு பேசும் அவங்களுக்கு அன்பு பேசும் நமக்கு அறிவு பேசும் நமக்கு அறிவை எங்கே பேசணுமோ அங்கே பேசாது எங்கே பேச வேண்டாமோ அங்கே நிச்சயம் அறிவு பேசும் இல்லையா இப்ப ராமானுஜருக்கு திருநாம கட்டி இல்லை சாப்பிடவே இல்லை அவர் படுத்துட்டார் ஆமா நெத்தி கூட இட்டுக்காத சாப்பாடு என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு படுத்துட்டார் கனவுல பெருமாள் வந்தார் என் ஊர் வரைக்கும் வந்திருக்க தொண்டனூர் தாண்டி வந்துட்ட இங்க தான் திருநாராயணபுரம் யாதவாதிரின்னு ஊர் இருக்கு பக்கத்துல மைசூருக்கு பக்கத்துல அங்க கல்யாணின்னு ஒரு குளம் இருக்கிறது அந்த குளக்கரையிலேவா உனக்கு வேண்டிய அளவுக்கு நாம கட்டி கிடைக்கும் அது மட்டும் இல்ல உனக்கு ஒரு பெரிய செல்வம் காத்திருக்கிறது அங்கே அப்படின்னு கனவுல சொல்லிட்டார் செல்வம்னா நாம கூட பெரிய பெரிய கோணி பையெல்லாம் தூக்கிட்டு போடுவோம் ஏதோ பெருமாள் புதையில் இருக்கிற இடம் காமிச்சிருக்காரு வாங்கடா போகலான்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் பகவான் ஏதோ மாயம் செய்கிறான்னு புரிந்து கொண்டார் நேர போனார் அங்கே தோண்டினார் மணலை நிறைய நாமக்கட்டி கிடச்சிது அங்கிருந்து ஒரு பெரிய திருவுருவச் சிலை பெருமானுடைய திருவுருவச்சிலை கிடைத்தது ரொம்ப பழங்காலத்து சிலை சங்க சக்கரம் பிடிச்சிருக்கார் ஒரு கை அப்படி அபயம் கொடுக்குறார் ஒரு கையில் கதை பிடிச்சிருக்கார் நாராயணனுடைய ஒரு திருவுருவச் சிலை கிடைத்தது அக மகிழ்ந்தார் ராமானுஜர் ஆஹா நீ செல்வம் தரேன்னு சொன்னிய நீதானப்பா செல்வம் ஆக பெரிய செல்வம் இறைவன் தானே அவர் விட பெரிய செல்வம் உண்டா ஆட வந்தார் பாடுகிறார் தனம் மதியம் தவபாத பங்கஜம் கதானு சாட்சா கரவாணி சக்ஷுஷா தனம் மதியம் தவ பாத பங்கஜங்கிறார் எங்களுடைய தனம் எது எங்களுடைய செல்வம் எதுனா உன்னுடைய திருவடி தாமரைகள் உன்னுடைய திருவடிகள் தான் எங்கள் சொத்துங்கிறார் எங்களுடைய சொத்து எது உன்னுடைய திருவடிகள் தான் எங்களுடைய சொத்து வேற எதுவும் கிடையாது அந்த திருவடிகளுக்கு எது சொத்து அந்த திருவடிகள் எதை தங்களுடைய சொத்தாக நினைத்திருக்கும் அடியவர்களை பொதுவான கேள்வி இது அடியவர்களுக்கு பகவானுடைய திருவடிகள் தான் சொத்து பகவானுடைய திருவடிகளுக்கு அடியவர்கள் தான் சொத்து விட்டே கொடுக்காது பிள்ளைலோகாச்சாரியருங்கிற ஆச்சாரியர் பாடுறார் பெருமாளே கைவிட்டாலும் விடமாட்டார் ஆனாலும் பெருமாளே கைவிட்டாலும் தாயார் இருக்காங்க சார் திரும்ப பெருமாள் அவர் தான் கை பெருமாளே கைவிட்டாலும் தாயாரே கைவிட்டாலும் திருவடிகள் கைவிடாதுங்கிறார் அவர் திருவடி நம்மளை விடாது பகவானுடைய திருவடிகளுக்கு அத்தனை ஏற்றம் முதல்ல பெருமாளும் தாயாரும் கைவிட மாட்டாங்க இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சார் அவங்க கையை விட்டால் கூட திருவடிகள் விடாது திருவடிகளுக்கு அடியவர்கள் பேரில் அத்தனை அன்பு ராமாயணத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு ராமரை காட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க கிளம்பிட்டார் ராமன் அங்கே பார்த்தா ஒரு ஸ்டேஜில் பெரிய மேடை மாதிரி போட்டு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு பெரிய டேபிளை போட்டு அதில் நிறைய தங்க பாத்திரம் தங்க கலசங்களில் புண்ணிய நதி தீர்த்தம்லாம் ரொப்பி வச்சுருக்காங்க கங்கையிலேருந்து வந்தது காவேரி யமுனை கிருஷ்ணா சரஸ்வதி எது வைகை எதுவுமே பாக்கி இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா புண்ணிய நதிகளுடைய தீர்த்தங்களும் ஒரு ஒரு பொற்கலசத்தில் அங்கே நிரப்பி வைத்திருக்கிறார்கள் அது மேலே தேங்காய் வச்சு எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி வைப்போம் இல்லையா பூவெல்லாம் எல்லாம் சுற்றி ராமராஜை பார்த்த உடனே நின்றுட்டாராம் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாராம் நேற்றுக்கு சாயங்காலம் உட்காந்து பூஜை எல்லாம் பண்ணோம் இந்த நீரெல்லாம் மந்திரம் சொல்லி அந்த புனித நீராக்கி இன்றைக்கிதோ ஒரு அரை மணி இருந்திருந்தால் தள்ள கிரீடத்தை வச்சு அந்த தண்ணியெல்லாம் கொட்டியிருப்பாங்க தோணுமா தோணாதா நமக்கு சொல்லுங்களேன் தோணுமா தோணாதா அது எல்லாம் நேற்றுக்கு உட்காந்து பூஜையெல்லாம் பண்ணி கலசமெல்லாம் ரொப்பி வச்சாங்க கலசம்லாம் அப்படியே இருக்குது என்ன போய் காட்டுக்கு போ சொல்லிட்டாங்களேன்னு அழுக வருமா வராதா அடைச்சிக்கிட்டு வரும் அழுகை அப்படியே தொண்டையை விக்கி கொண்டு அப்படியே நாம் அழ ஆரம்பிச்சுருவோம் அதை பார்த்தா ராமர் நின்றுட்டாராம் அப்படியே நான் கேட்டேன் நானும் ராமரும் ஒன்றா இப்போ நான்தான் அழுதுகிட்டே நிற்பேன் போய் அப்பா காலை பிடிச்சிக்கிட்டு கதருவேன் அப்பா இந்த அநியாயத்தை பண்ணாதப்பா நான் உனக்கு எதுவுமே துரோகம் இல்லை என்ன போய் காட்டுக்கனுப்புறிய இது நியாயமான்னு கேட்பேன் ராமர் அப்படி நடந்து பாரா ஏன் ராமன் நின்றார்னு கேள்வி வந்தது வேடிக்கையே இதான் பாருங்க ஏன் ராமன் நின்றார் அப்படின்னு அந்த கால்கள் ஏன் நின்றன அந்த கால்கள் ஏன் நின்றன அப்படின்னுட்டு ராமனுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கணும் அவர் ஏன் தெரியுமா நின்றார் தனக்கு இந்த நீர் தன்னுடைய கிரீடத்திலே சேர்க்கப்படவில்லையே அப்படின்றதுக்காக அவர் கவலைப்பட்டுக்கிட்டு நிற்கலை அவர் என்ன தெரியுமா நினைச்சாரான் எனக்கு ராஜாவாக வேண்டான்னு எங்கள் கை கை சொல்லிட்டாங்க என்ன அது கூட நான் நாட்டை விட்டு போன்னு சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு இப்போ தான் நினச்சாராம் ஏன் அப்படின்னா இந்த புனித நீர் என்னுடைய தம்பி பரதனானால் அவன் தலையிலே சேர்க்கப்படுமே அந்த காட்சியை ஒரு ஓரமாக நின்று பார்க்க முடியாத போச்சேங்கிறாராம் எப்படி இருக்கு பாருங்க என்ன ரெண்டாவது வாரம் அந்த அம்மா அதான கேட்டாங்க பரதன் நாடாள வேண்டும்னு கேட்டாங்க இல்லையா அப்ப பரதன் தள்ள கிரீடத்தை வைப்பாங்க கிரீடத்தை வச்சா அந்த தண்ணீர் அனைத்தும் நீர் அனைத்தும் புனித நீர் சேர்க்கப்படும் ராமன் சொல்றாரு ஒரு கும்பலோட நின்று அதை ஒரு ஓரமா நின்று பார்க்கறது கூட வாய்ப்பு இல்லாத போச்சே எனக்கு எவ்வளவு நல்ல மனசு பாருங்க இவர் காட்டுக்கு போறதை பத்தி கவலையே படல இன்னொரு அர்த்தம் சொன்னாங்க இல்ல சார் அது அப்படி அர்த்தம் சொல்லாதீங்க இன்னொரு அர்த்தம் இருக்குது நாங்க ஆச்சாரியர்கள் என்னன்னா ராமன் ஒன்றும் நிக்கவே இல்லை அவன் கால்கள் தான் நின்றதுன்னாங்க எப்படி ராமன் நிக்கல சார் அவன் கால் தான் நின்றுச்சு என்னங்க புரியலையே இது அப்படின்னா காலில் என்ன போட்டுக்கிட்டு இருக்காரு பாதுகா இருக்கும் இல்லையா ராமனுக்குன்னுட்டு அந்த பாதுகைகள் பார்த்தனவாம் என்னன்னா பரதன் எங்க நாடாட போறான் இந்த பாதுகைகளை தானே பரதன் கொண்டு போய் சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சுட்டான் பாதுகைகள் நம்ம செருப்போடே நெருக்கமான தொடர்பு இருக்கிற உடல் உறுப்பு எது கால் நல்ல பதில் செருப்போடே நெருக்கமான தொடர்பு இருக்கிற உறுப்பு நம்ம கால் தானே அப்ப அந்த காலுக்கும் நெருப்புக்கும் ஒரு தோஸ்தி இருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு காலுக்கும் செருப்புக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது இப்போ ஏன் கால் நின்றுடுச்சின்னு சொன்னேன்னா நமக்கு ஃப்ரெண்டு எவனோ அந்த தான் கொண்டு போய் சிம்மாசனத்தில் உட்காந்து வைக்க போகிறாங்க அதுதான் ராஜாவாக போகுது அப்போ இந்த புனித நீரெல்லாம் யாருக்கு சேர்க்கப்படும் பாதுகைக்கு தானே சேர்க்கப்படும் நம்ம நண்பனுக்கு இதெல்லாம் சேர்க்கப்படும் போது அதை பார்க்கறதுக்கு நாம் இங்கே இல்லாத எங்கேயோ காட்டுக்கு போக போகிறோமேனு அந்த காலுக்கு ஃபீலிங் வந்துடுச்சு அதனால் நின்றுச்சான் அந்த காலுக்கு அவ்வளோ ஃபீலிங்காக இதை எதுக்காக இந்த கதை சொன்னேன்னால் அடியவர்களிடத்திலே திருவடிகளுக்கு அத்தனை அன்பு அடியவர்களை விட்டே தராது அது அடியவர்களை திருவடிகள் விட்டே தராது நாம் திருவடிகளை நம்பினோம்னு சொன்னால் வீழ்ச்சி நமக்கில்லை வாழ்ச்சி மட்டுமே உண்டு அதனால் ராமானுஜர் அந்த திருவுருவச்சிலையை வெளிக்கொணர்ந்தார் திருநாரணன் பேர் அவருக்கு அதுக்கப்புறம் அந்த கல்யாணி குளத்திலேயே தாயாரும் கிடைத்தாள் வரநந்தினி தாயார் கல்யாணி தாயார் எதுகிரி தாயார் அப்படின்னு பேர் அந்த தாயாரும் கிடச்சிட்டாங்க இப்போ ராமானுஜர் கவலை என்ன தெரியுமா மூலவர் இருக்காங்க யார் இல்லை உற்சவர் இல்லை ஒரு உற்சவ மூர்த்தி இல்லாத போயிட்டாரே உற்சவர் இருந்தால் தானே உற்சவம்லாம் பண்ண முடியும் உற்சவர் இல்லாத போயிட்டாரேன்னு ஒரே கவலை உற்சவருக்கு என்ன செய்வதுன்னா கனவுல வந்தார் பெருமாள் நீ டெல்லிக்கு வான்னு கூப்பிட்டார் எங்க கூப்பிட்டார் இன்றைக்கி அறுதா ஃபிளைட் டிக்கெட்டை போடு வா டெல்லிக்கு அப்படின்னு கூப்பிட்டு போயிடலாம் இன்னைக்குலாம் ஃப்ளைட்லாம் உண்டா எண்பத்து நாலு வயசு ராமானுஜருக்கு நடந்தே டெல்லிக்கு போறார் சீடர்களை அழைத்து கொண்டு போனார் சீடர்களை அழைத்துக்கொண்டு எண்பத்து நான்கு வயது கிழவரான ராமானுஜர் தில்லிக்கு புறப்பட்டார் சீடர்கள்லாம் சோர்ந்து போய் மெதுவாக பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தாங்க எண்பத்தி நான்கு வயது இளைஞர் முன்னாடி போயிட்டு இருந்தார் அவர் வேகமாக போறார் முன்னாடி என்ன பகவானை பார்க்கணும் இல்லையா பெருந்தனம் அவர் தானே தனம் மதியம் தவ பாத பங்கஜம்னு ஓடுகிறார் ஒரு அரசன் இருந்தான் இஸ்லாமிய வழக்கத்தை பின்பற்றுகிற ஒரு அரசன் அவன் தான் இங்கே வந்து நிறைய விக்கிரகங்கள்லாம் கொள்ள கொண்டு போயிட்டான் எடுத்துக்கிட்டு போயிட்டான் நிறைய விக்கிரங்கள்ல கோயில் உள்ள புகுந்து கோயிலை சூறையாடி நிறைய எடுத்துக்கிட்டு போயிருக்கான் அவன் முதலே பார்த்தான் நான் பா யாரோ சாமியார் வராறான் வைணவத்துறவின்னா அவர் அதெல்லாம் எவனும் யாரையும் பார்க்கறதுக்கெல்லாம் நான் தயாராக இல்லை 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 பார்க்கணுங்கிற முடிவோடு வந்திருக்கார் நீ பார்த்துடு வேற ஒன்றும் வேணாம் இந்த மரியாதையெல்லாம் வைக்க மாட்டேன்னா ஆனால் ராமானுஜன் நுழைந்த உடனே அவன் உபசரித்தான் ராமானுஜரை வரவேற்றான் எப்படிங்க வரவேத்தீங்க மரியாதைலாம் தர தரமாட்டேன்னு சொன்னீங்களே என்ன எங்கங்க அவரை பார்த்த உடனே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னா அவரை பார்த்த உடனே எல்லாம் தானா நடக்குது இந்த ரெண்டு கையை நான் ஒன்றும் இப்படி சேர்க்கணும்னு நினைக்கவே இல்லை அது தாமா சேர்ந்துக்குதுன்னா பெரியவர்களை கண்டால் ஒளிமிக்கவர்களை கண்டால் கடவுளுடைய இன்னருளுக்கு இலக்கானவர்களை கண்டால் நம்மையும் அறியாமல் நாம் அவர்கள் பால் ஈர்க்கப்படுவோம் அதுதான் நடந்தது அங்கேயும் ராமானுஜரை பார்த்து கேட்குறேன் என்ன வேணும் உங்களுக்கு அவர் சொன்னார் ஒரு விக்கிரகத்தை தேடி வந்திருக்கேன் பா ஒரு திருவுருவச் சிலையை தேடி வந்திருக்கேன் தரஞ்சாமி ஒரு ரூம் முழுக்க அடுக்கி வச்சிருக்கேன் கொள்ளை அடிச்சுட்டு வந்ததெல்லாம் எது வேணுமோ எடுத்துக்கிட்டு போங்க உங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னா எப்படி எது வேணுமோ எடுத்துக்கோங்க அந்த ரூம் முழுக்க அதான் இருக்குது போங்க நீங்கள் கொலுபமும் வச்சுருக்க மாதிரி அவன் பெரிய பெரிய கோயில்கள்லேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கான் திருவுருவச் சிலையெல்லாம் போய் எடுத்துக்கோங்க போங்க போனார் ராமானுஜர் அங்கெல்லாம் பார்த்தார் கனவிலே கண்ட மூர்த்தி அங்கே இல்லை கனவில் பார்த்த தெய்வம் அங்கே இருந்துச்சான்னா இல்லை ராமானுஜர் வெறுங்கையோடு வந்த ராஜா கேட்டான் ஏன் சாமி வெறுங்கையோடு வரீங்க நான் இல்லைப்பா கனவுல பார்த்த மூர்த்தி இங்கே இல்லைப்பா அவ்வளோதாங்க எங்கிட்ட இருக்கு அப்போ வேற எங்கேயாவது இருக்கும் இல்லை இங்கே இருப்பதாகத்தான் என் கடவுள் சொன்னான் இந்த அரண்மனையிலே உன்னிடத்தில் இருப்பதாகத்தான் கடவுள் சொன்னான் ராஜா யோசிக்கிறான் ஒருவேளை அந்த திருவுருவச் சிலையாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான் எந்த திருவுருவச் சிலைனால் தன்னுடைய அருமை மகள் எப்போதும் வைத்து விளையாடி கொண்டிருக்கிற ஒரு பொம்மை அவனை பொறுத்த வரைக்கும் அது பொம்மை தன்னுடைய அருமை மகள் எப்போதும் வைத்துக்கொண்டு கொண்டு உறங்கும் போதும் அந்த பொம்மையை அணைத்துக் கொண்டு தான் உறங்குகிறாள் சாப்பிட்றச்சே அந்த பொம்மையை பக்கத்தில் வைத்து கொள்ளுகிறாள் விளையாடும் போது அந்த பொம்மை இருக்கு அதை தேடி ஒருவேளை அந்த திருவுருவச்சிலையோ அதை இப்போ பொண்ணுக்கிட்டேருந்து வாங்கி கொடுத்தா என்ன ஆகும் பொண்ணு அழும் அருமையான பதில் அந்த குழந்தை கதறி தீத்துடுமே என் பொண்ணு அழுது செது போச்சுன்னா என்னால் தாங்காது அதை பார்க்கறதுக்கு என்னால் இருக்க முடியாது இந்த சாமியாருக்கு அதை தரக்கூடாது இப்போ முடிவு பண்ணிட்டா ராஜா இது அவருக்கு தரக்கூடாது நான் தான் அந்த ஒரு ரூமில் இருக்குது பார்த்துக்கோங்கன்னு சொன்னணும் இல்லையோ உங்களுக்கு அங்கே கிடைக்கலன்னா நான் என்ன சாமி பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் கிளம்பி போங்க இல்லைப்பா உங்ககிட்ட இருக்கு நீ பொய் சொல்லாமல் சொல்லு அவன் சொன்னான் உண்மைதான் சாமி இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன் என் பெண் ஒரு பொம்மையை வைத்துக்கொண்டு எப்போதும் விளையாடி இருக்கிறாள் ஒருவேளை நீங்கள் தேடி வந்த விக்கிரகம் அதுவாக இருக்கக்கூடும் ஆனால் அந்த புறமாச்சே ஆண்கள்லாம் போக முடியாது நானே போக முடியாது என் பெண்ணினுடைய அந்த புறத்துக்கு நானே போக முடியாது நீங்கள் சன்னியாசி வேறு எங்கேருந்து உங்களை அனுப்புறது ஆண்கள் போக முடியாது தான் போக மாட்டீங்க நான் போசனா கூட நீங்கள் போக மாட்டீங்க பெண்கள் இருக்கிற இடத்துக்கு பெண்களுடைய தனி இடத்திற்கு துறவிகள் செல்வார்களா மாட்டார்கள் நீங்கள் போகமாட்டீங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ராஜா ராமாராஜர் நினைத்தார் ஏன்பா உன் பெண்ணுக்கிட்டேயே சொல்லி ஒரு பெண்ணை அனுப்பிச்சு சொல்லி வாங்கிட்டு வர சொல்லலாம் இல்லையா ஆ நான் தான் போகக்கூடாது நீ தான் போகக்கூடாது ஒரு பெண்ணை அனுப்பு அப்படின்னு நினைச்சார் ஆனால் அவர் சொல்ல நீயே சொல்லுன்னார் அவன் அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொன்னான் உங்கள் கடவுளுக்கு தான் ரொம்ப சக்தி உண்டுன்னு பேசுகிறீங்களே எங்கள் கடவுள் இதை செய்வார் அதை செய்வார்னு சொல்கிறீங்கல்ல ரொம்ப சக்தி இருக்குன்னு சொல்கிறீங்கள கூப்பிடுங்க வந்தால் கூப்பிட்டுக்கிட்டு போங்க என்ன இங்கேருந்தே கூப்பிடுங்க வந்தால் நீங்கள் அழைச்சிட்டு போங்க எந்த தடையும் இல்லைன்னா விக்ரம் தானாக நடந்து வருமா இப்போ இங்கே இருக்கிற இந்த பொம்மைகளுக்கு உயிர் உண்டு சக்தி உண்டு கடவுள் தானே ஆனால் அவங்களாம் வந்து இங்கே உட்காந்துப்பாங்களா நீங்கள் தான் அழகாக பத்திரமா அதெல்லாம் பேப்பரை சுற்றி வச்சு எத்தனை பாதுகாக்க முடியுமோ பாதுகாத்து வச்சு திரும்ப நவராத்திரி வரும்போது மெதுவாகிடுறா சொல்வீங்களா மாட்டிங்களா அடையே பார்த்துடுறா பொம்மையெல்லாம் உடையக்கூடாது ஜாகிரதை என்ன அடுத்த வருஷமும் வைக்கணும் இல்லை அப்போ பாருங்கள் சக்தி இருந்தாலும் அந்த சக்திகளை அவர்கள் வெளிக்காட்டுவதில்லை அவ்வளோதான் விஷயம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அரை நேரம் நீங்கள் வாய் மூட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஊமேனு அர்த்தமா பேச முடியாதவர்னு அர்த்தமா கிடையாது ஒன்றும் பேசுறதுக்கு இல்லைனா வாய் மூட்டு உட்காந்துருக்கோம் அவ்வளோ தான் அவங்களுக்கு காட்டுற சக்தியை காட்டணுன்னு அவசியம் இல்லை உங்களை பார்த்தாலே போதும்னு அவங்க முடிவு அதனால அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவ்வளவுதான் அதுக்காக நான் பொம்மைகளே நீங்களே உங்களை பேக் செய்து கொண்டு அட்டை போய் அமர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னா உட்காருமா உட்காரதில்ல அந்த மாதிரி நீங்களே வாங்கன்னு சாமியை அவரே வருவாரா டெய்லி நீங்கள் என்ன அழகாக வாகனெல்லாம் பண்ணிங்க பாராட்டியே ஆகணும் ஒரு ஒரு நாளும் என்ன ஆச்சரியமாக அலங்காரம் பண்ணி எத்தனை பூக்களை எவ்வளோ தூரம் வச்சு அதை அலங்காரம் பண்ண முடியுமோ அலங்காரம் பண்ணி பெரியவங்களுக்கே ஒரு ஆர்வத்தை கொடுத்தீங்க இன்றைக்கி சாமி எப்படி இருப்பார் போய் போய் பார்க்கணும் அதுவும் அன்றைக்கி அந்த வேணுகோபாலன் திருக்கோலம் நீங்கள் கூட பசு வாகனம்னு போட்டிருந்தீங்களே அன்றைக்கி என்ன கையில் அந்த சாட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னமாக இருந்தார் புல்லாங்குழல்லாம் வச்சுக்கிட்டு என்னமாக இருந்தார் ஒரு நாள் வேணுகோபாலன் வேஷத்தில் அந்த மாதிரி பார்த்து பார்த்து எவ்வளோ அழகாக செய்கிறீங்க பாருங்கள் அது ஏன் அவரே செஞ்சுக்க முடியாதா நீ கடவுள்தானே நீயே குளிச்சுட்டு வா நீ அலங்காரம் பண்ணிக்கோ சொன்னீங்களா இந்த பணியை நமக்கு கொடுத்தது நம்ம பாக்கியம் அப்ப அவரை நீயே வானா அவராக வருவாரா மாட்டாரு இங்க ராஜா ராமானுஜருக்கு என்ன சொல்லிட்டான் நீ கூப்பிடு வந்தா கூப்பிட்டுக்கிட்டு போ எந்த தடையும் இல்லைன்னுட்டான் ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணல அதெல்லாம் முடியாதுப்பா கஷ்டம்லாம் சொல்ல அவர் சரிப்பா அப்படியே பண்ணிக்கிறேன்ட்டார் அவ்வளவு நம்பிக்கை பாருங்க அவர் என்ன பண்ணார் ஒரு இடத்துல அமர்ந்தார் திருதண்டத்தை அப்படி தூக்கி பக்கத்திலே வச்சார் ரெண்டு கையை அப்படி உயர தூக்கினார் கண்களை இருக மூடினார் ஒண்ணுமே சொல்ல வாராய் என் செல்வ பிள்ளாய் அப்படின்னு கூப்பிட்டார் கூப்பிட்டார் வாராய் என் செல்வ பிள்ளாய்னு கூப்பிட்டார் ராணியினுடைய அந்த அணையிலே மெல்லணை பஞ்சணை பார்த்தீங்களா கட்டில் மேல அந்த படுக்கையிலே அவளுக்கு பக்கத்திலே அவள் அப்படியே கன்னத்தை கிள்ளி கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த விக்கிரகத்தை மடியில் வச்சு கொண்டு அதை அப்படியே கிள்ளுகிறாள் கொஞ்சுகிறாள் உச்சி மோந்து முத்தமிடுகிறாள் அந்த திருவுருவச் சிலை எப்போ ராமானுஜர் வாராயன் செல்வ பிள்ளாயின் குரல் கொடுத்தாரோ அந்த கணமே அவள் மடியில் இருந்து துள்ளி குதித்து கீழே இறங்கியது இதெல்லாம் நடக்குது கீழே அதனுடைய கார் சதங்கைகள் சதங்கை பெருமாள் சதங்கை அழகியார் அவருக்கு ஒரு பேர் உண்டு அந்த சதங்கைகள் கூட கேக்குது பாருங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த சதங்கையில் இருக்கக்கூடிய கிணிகிணி சத்தம் கிங்கிணி சத்தம் இருக்கு ஒலி எழுப்புகுது கொலுசு சத்தம் கேட்குது ஜல் ஜல் அவருடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டிருக்காரு பாருங்க ராமானுஜர் திரும்பினார் பாருங்க பச்சை கல் போட்டிருக்காரு அதெல்லாம் அப்படியே வானவில் மாதிரி ராமானுஜர் இருக்கிற அந்த இடத்தை நோக்கி அப்படியே ஒளி வீசுகிறது வானவில் வந்த மாதிரி இருக்கு அரண்மனைக்குள்ளே இப்போ ஜல் ஜல் ஜல்ங்கிற சத்தத்தோட கண்ணன் நடந்து வருமா போலே பெருமாள் வருகிறார் செல்வப்பிள்ளை அந்த ராணிக்கு ஒண்ணுமே புரியல பான்னு பார்க்குறாங்க நம்ம கூட விளையாடிக்கிட்டு இருக்கிற இந்த பையன் நம்ம பெருமாள் இப்ப ஜல் 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 சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சாமி வந்தார் பார்த்தீங்களா இது எவ்வளவு பெரிய அதிசயமா இருக்கு அந்த மாதிரி வந்துட்டார் செல்வப்பிள்ளை ஜல் ஜல் ஜல்ங்கிற சத்தத்தோட அவருடைய திருவேணியில் இருக்கிற திருவாபரணம் திருவாபரணம்னா அவருடைய நகைகள் அந்த நகைகளுடைய ஒளி நாற்புறமும் வில் வீசுகிறது அப்படியே கண்ணை பறிக்குது எல்லாரையும் அவர் நிறைய நல்ல மாலைகள் அணிந்து கொண்டிருக்கிறார் அந்த மாலைகளுடைய வாசம் எல்லாருடைய நாசிகளையும் துளைக்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அரண்மனையில் என்னமோ அதிசயம் நடந்துக்கிட்டு இருக்குது டோய் அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த சாமியார் உட்காந்தாரு அந்த பக்கம் பார்த்து வாராயின்னு கூப்பிட்டாரு என்னமோ அந்த இருந்து என்னமோ அதிசயம் நடக்குது லைட் போட்ட மாதிரி இருக்குது எல்லா இடமும் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா சாமி அப்படி வந்து அப்படி திரும்புது ராமானுஜர் இருக்கிற படம் அப்படி விக்கிரகம் நடந்து வருதுடான்னு அவங்க கண்ணத்தில் கை வச்சுக்கிட்டான் முதல்ல லைட் போட்ட மாதிரி இருந்ததா பெருமாள் அப்படி வந்து அப்படி திரும்புகிறார் பாருங்க ராமானுஜர் இருக்கிற இடத்த பார்த்து திரும்பி தான் இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க அந்த காட்சியை ராமானுஜர் கண்களை இல்லை அவர் அப்படி கை தூக்கிட்டு இருக்கிறது தான் நேர வந்தார் பெருமாள் நேர வந்தவர் ராமானுஜர் மடி மீது ஏறி நின்றார் அணைத்து கொண்டார் ராமானுஜர் பார்த்து அத்தனை பேர் வாயடைச்சு போயிட்டாங்க அந்த ராணி பின்னாடியே ஓடி வந்தார்கள் பாவ அந்த பெண் பிள்ளை ஓடி வந்தாள் ராஜா பார்த்தான் அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களால போக முடியாதுன்னு நான் சொன்னேன் நீங்க இருக்கிற இடத்துக்கு அவளை வரவழிச்சிட்டீங்களே ராமானுஜரை பார்த்து ராஜா என்ன சொன்னான் இளவரசி இருக்கிற இடத்திற்கு துறவியான நீங்கள் ஆண்கள் போவே முடியாது நீர் துறவி வேறு போக முடியாதுன்னு சொன்னானா இப்போ என்ன நடந்துச்சு இவர் இருக்கிற இடத்துக்கு அந்த அம்மா வந்துட்டாங்க பெருமாள் பின்னாடியே எங்கடா ஓடுறேன்டே கண்ணா எங்கடா ஓடுறேன்னு பின்னாடியே வந்துட்டாங்க ராமானுஜர் சொன்னார் நீ சொன்னப்பா நான் கூப்பிட்டேன் எங்கள் சாமி வந்துடுச்சு நான் போகலாமான்னு கேட்டார் சாமி கூப்பிட்டா வரும்னு தெரிஞ்சுருந்தான் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் நான் நீங்கள் கூப்பிட்டா அது வரும்னு எனக்கு தெரியாது வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சொல்லிட்டேன் என் குழந்தைய பாருங்கள் அவள் வாடி போடுவாள் நீங்கள் இதை தூக்கிட்டு போயிட்டா அவன் நிலம என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்களா ராமானுஜர் சொன்னார் ஒரு பல்லக்கில் அனுப்பு அவளையும் தூக்கிட்டு போறேன் என்னார் அவளையும் அழைச்சிக்கிட்டு போகிறேன் என் கண்ணனோடயே இருக்கட்டும் அவள் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அந்த அம்மா அவனுடைய மதமே வேற இவருடைய மதமே வேற இவர் பரம வைதிகர் பரம வைதிகர் வைதிகர்னா வேத மார்க்கத்தை பின்பற்றி நடப்பவர் வேத மாற்றம் வேத மார்க்கத்திற்கு ஒரு குறை வந்தால் தாங்கிக் கொள்ள முடியாதவர் சாத்திரங்களின் வழி செல்பவர் அந்தம்மா மதமே வேற அவர் சொன்னார் பல்லக்கில் அனுப்புன்ட்டார் இவ்வளோ பக்தியாக இருக்காங்க பிரிச்ச பாவம் எனக்கு என்னத்துக்கு வர சொல்லு அப்படின்ட்டாங்க நடுவில் பல்லக்கு தூக்கிட்டு போகிறவங்க சொல்கிறாங்க திடீர்னு பல்லக்கு வெயிட்டே இல்லை சார்னாங்க சாமி என்னன்னு தெரில உள்ளே யாரும் உட்காந்துருக்கா மாதிரியே தெரில அந்த திரைச்சீலை எல்லாம் விளக்கிட்டு பாருங்க அப்படின்னா பார்த்தா உள்ள யாரையும் காணும் எங்கே போனால் அரசின்னு எல்லாரும் வியந்தாருகள் பெருமானுடைய திருவடிகளில் இன்றைக்கும் நீங்கள் மேலக்கோட்டைக்கு போனால் பார்க்கலாம் திருநாராயணபுரத்துக்கு மைசூருக்கு அருகில் இருக்கிற ஊரில் மூர்த்தி ஆகட்டும் அவங்க பாதத்தருகே அந்த பெண்மணி இன்றைக்கும் திருவுருவச்சிலையாக காட்சி அளிக்கிறாள் துருஷ்க நாச்சியார்னே பேர் அந்த அம்மாவுக்கு துருஷ்க நாச்சியார் ஸ்ரீரங்கத்துலையும் இந்த மாதிரி கதை உண்டு ஸ்ரீரங்கத்துலேயும் ஒரு தாயார் முகம்மதி அரசனுடைய பெண் பிள்ளை திருவரங்கன் உலான்னு ஒரு அருமையான நாவல் இருக்குது அதில் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருப்பாங்க சுரதானின்னு பேர் போட்டு ஒரு துருஷ்க நாச்சியார்னே பேர் முகம்மதிய அரசனுடைய பிள்ளை அந்த அம்மாவை கல்யாணம் உடனே அவங்க சொன்னாங்களாம் எனக்கு இந்த சாதம் ரசம் குழம்புலாம் வைக்க தெரியாது எங்களுக்குலாம் சப்பாத்தி சாப்பிட்டு தான் பழக்கம் தாங்களாம் இன்றைக்கும் ரங்கநாதர் காலைல எழுந்தோடனே சப்பாத்தி தான் சாப்பிடுவார் தெரியுமா உனக்கு என்ன செய்ய தெரியுமோ அதை செய்யணுட்டாரா அவ்வளோ நல்ல கணவர் பாருங்கள் எனக்கு பிடிச்சது தான் பண்ணி போணும்னு அவர் சொல்ல உனக்கு என்ன செய்ய வருமோ அதை செய்யுன்னுட்டார் உப்பிலியப்பன் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா அன்றைக்கி சொன்னார் ஒருத்தர் எங்கள் ஊர் அங்கே பக்கத்தில் தான்ட்டு கல்கருடன்லாம் பேசணும் இல்லையா அந்த மாதிரி ஒப்பிலியப்பன் கோயில் அவருக்கு ஒப்பிலியப்பன்னு பேர் அது உப்பிலியப்பன் ஆகிப்போச்சு ஆனால் ரெண்டுமே கரெக்டுன்னாங்க ஏன்னா அவர் தாயாரை கல்யாணம் பண்ணிக்கு போச்சே தாயாருடைய அப்பாவாக ஒரு மகரிஷி இருந்தார் அவர் சொன்னார் என் பெண்ணுக்கு எல்லாம் தெரியும் சமைக்கிறதெல்லாம் நல்லா சமைப்பான உப்பே மாட்டா உப்பே போட போடமாட்டான் அவர் சொன்னார் அதெல்லாம் பரவாயில்லைங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னாரு நிஜமாகவே அந்தம்மா உப்பே போடுறதில்ல பெருமாள் பார்த்தார் அதனால் என்ன இப்போது உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு அது போதும் நீ சமைக்கவே இல்லைனாலும் பரவாயில்லன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உப்பு போடாத ஒரு குறைன்னு இப்போ இன்றைக்கும் அந்த கோயிலிலே தயாரிக்கப்படுகிற பிரசாதத்தில் உப்பு கிடையாது தெரியுமா உப்பு போடாமல் தான் அந்த கோயிலிலே பிரசாதங்கள் தயார் செய்யப்படுகின்றன தளிகை செய்யப்படுகின்றன சமைக்கப்படுகின்றன ஆனால் சொல்றாங்க அந்த உப்பு இல்லைங்கிறது ஒரு குறையாவே தெரியாதான் ஏன்னா பறிவோடே தாயார் செய்திருக்கிற பிரசாதம் அது இல்லையா அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் காலையில் எழுந்த உடனே என்ன சாப்பிடுவார் சப்பாத்தி தான் சாப்பிட்றாரு இன்றைக்கும் வெண்ணை சப்பாத்தி தான் அவங்க வழக்கம் வீட்டம்மா வழக்கம் அது அது மட்டும் இல்லை அடுத்தது பாருங்க குளிக்கிறாருன்னா லுங்கியோடு இருப்பார் பெருமாள் சாதாரணமாக கைலி கட்டிக்கூடாதுன்னு சாஸ்திரம் பெருமாள் லுங்கி கட்டிக்கிறார் கைலி வஸ்திரம் ஜாதிபார் இன்றைக்கும் உண்டு அந்த மாதிரி வெத்தலை பாக்கு போடுறதுலையும் அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு இந்த மாதிரி அவங்க வழக்கத்தை ரெண்டு மூணுத்தை வச்சுக்கிட்டு அந்த அம்மாவை குசிப்படுத்திட்டார் பெருமாள் அப்போ திருநாராயணபுரத்திலே ராமானுஜர் தில்லிக்கு போய் செல்வப்பிள்ளையை அழைத்து கொண்டு வந்தார் அது வரைக்கும் அந்த பெருமாளுக்கு ராமப்பிரியன்னு பேர் இப்போ ராமானுஜர் எப்போ செல்வப்பிள்ளாய் வாராயன் செல்வப்பிள்ளாயின்னு அழைத்தாரோ சம்பத் குமாரன் அந்த பெருமாளுக்கு பேர் என்ன பேர் சம்பத்குமாரன் சம்பத்னா செல்வம் குமாரன்னா பிள்ளை குமார்னா என்ன அர்த்தம் செல்வப்பிள்ளைன்னு அர்த்தம் எப்ப ராமானுஜர் வாராய் என் செல்வ பிள்ளாயின்னு கூப்பிட்டாரோ எதிராஜ சம்பத்குமாரர் யதிராஜருடைய அருமை பிள்ளையான ராமப்பிரியன் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கிற அந்த ஏத்தம் அந்த ஊர்லேயே பன்னிரண்டு ஆண்டுகள் இருந்தார் ராமானுஜர் கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள் பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆனா என்ன தெரியுமா அவருக்கு கவலை கூரத்தாழ்வானுக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியாது ஏன்னா ஸ்ரீரங்கத்தை விட்டு தான் வந்துட்டாரு தான் கூட போன பெரிய நம்பி என்ன ஆனார் அதுவும் தெரியாது சோழ ராஜசபையில் என்ன நடந்தது ஒன்றும் தெரியாது தகவலே இல்லை இருக்காங்களா போயிட்டாங்களான்னு கூட தெரியாது ஸ்ரீரங்கத்தை பற்றி நினைச்சா மட்டும் அழ ஆரம்பிச்சிருவார் அப்போ செல்வப்பிள்ளை அந்த பெருமாள் இருக்கார் அவர் முகம் காண்பித்து நான் தான் கூட இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறேன்னு ஒரு கண்ணன் போல வந்து அவர் அப்படியே அணைத்து கொள்வார் பாருங்கோ ராமானுஜர் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பார் அவ்வளவுதான் தான் ஆனால் ஸ்ரீரங்கம்னு நினைவு வந்துடுச்சுன்னா கதற ஆரம்பிச்சிருவார் அழ்வானுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு அழுவறான் குரத்தாழ்வான் என்ன ஆனாரோ தெரியலையேன்னு கதறு அப்போ தான் அந்த ராஜா ஸ்ரீரங்கத்தை இடிக்கணும்னு போயிருக்கான் அந்த வீரசைவன் இருந்தார்னு பார்த்தோமே ஸ்ரீரங்கத்தை இடிக்கணும்னு போயிருக்கான் ஒரு இடத்துல முகாமிட்டு தங்கி இருக்கிறான் அப்போ கழுத்தில் அவனுக்கு ஏதோ ஒரு புண் ஏற்பட்டு அதிலிருந்து புழுக்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பித்து விட்டதாம் புழுக்கழுத்தன்னே அவனுக்கு பேர் வச்சுட்டாங்க கிருமிகண்டன் அப்படின்னே பேர் அவனுக்கு கிருமிகண்ட சோழன் தான் சொல்லுவார்கள் அவ்யபதேசியன்னு அவனுக்கு பேர் வச்சுட்டான் இது ரொம்ப வேடிக்கையான கதை அவனுக்கு என்ன பேருன்னா அவ்யபதேசியன் அப்படின்னா என்னன்னா பெயர் சொல்லவும் தகாதவன் அர்த்தம் இதில் என்ன ஆகி போச்சுன்னா புழுக்கழுத்தன் கிருமிகண்டன் அவ்யபதேசன்னா பேர் வச்சதுனால அவன் பேர் என்னன்னே போச்சு இப்போ இது வரலாற்றில் எல்லாரும் சொல்றாங்க இந்த நிகழ்ச்சி நடந்தது உண்மை ஆனால் செய்தது யாருன்னா அதை சரியா எடுத்தே வைக்கல சார் அவன் பேரை சொல்றது கூட பாவம் சார்னு சொல்லி சொல்லி பேரே தெரியாதபடி பண்ணிட்டாங்க புழுக்கழுத்தன் அவன் செத்து போய்ட்றான் ராமானுஜருக்கு ஒருத்தர் வந்து செய்தி சொல்கிறார் ஒரு சீடர் வர்றார் சிரியாண்டான்னு ஒருத்தர் ஓடி வரார் மைசூருக்கு ஓடி போகிறார் ராமானுஜரே திரும்பவும் திருவரங்கத்துக்கு வாருங்கள் பொற்காலம் பிறந்து விட்டது நமக்கெல்லாம் இன்னல் விளைவித்த பாப்பி அழிந்து விட்டான் திரும்ப வாருங்கள் அப்படின்னு சொல்றச்சே ராமானுஜர் என்ன தெரியுமா சொன்னார் ராவணன் வதம் முடிந்த பிற்பாடு சீதைக்கு நற்செய்தி சொன்ன ஹனுமான போல எனக்கு இந்த நற்செய்தியை நீர் சொல்லி இருக்கிறீர் சிரியாண்டான் இனிமேல் உமக்கு மாருதி சிரியாண்டான்னு பேருன்னர் மாருதி பண்ண வேலை நீர் பண்ணியிருக்கீர் மாருதி யாருக்கு பேரு ஹனுமானுக்கு பேரு அவர்தானே போய் சீத்தைக்கு சொல்றார் ராவணன் முடிந்தான் ராமன் வருகிறார் கவலை வேண்டாம் சொன்னாரா அந்த மாதிரி புழுக்கழுத்தன் அவ்யபதேஷ்யன் கிருமிகண்ட சோழன் மரி மறித்தான் அவன் போயிட்டான் ஸ்ரீரங்கத்தில் இயல்பு நிலை திரும்பி எடுத்து வாங்கோ சீத்தைக்கு ஆறுதல் சொன்ன ஹனுமான போல சிறியாண்டான் எனக்கு ஆறுதல் சொன்னீர் அதனால உனக்கு என்ன பேரு மாருதி சிறியாண்டான்னு பேருங்கிறார் திரும்பவும் திருவரங்க மாநகருக்கு ராமானுஜர் வருகிறார் பன்னெண்டு வருஷம் கழிச்சு வராருன்னா பார்த்துக்கோங்க திரும்பவும் வருகிறார் அவரிடத்திலே ஆனால் அங்கே மேலக்கோட்டையில் இருக்கும்போது பல நற்பணிகளை ராமானுஜர் செய்தார் பஞ்சநாராயண எல்லாம் பண்ணினார் பஞ்சநாராயண எல்லாம் செய்து பல நற்பணிகளை செய்தார் அங்கே பல கோயில்களை அமைத்தார் நிறைய நல்ல காரியங்கள் செய்தார் வைணவம் வளர்த்தார் இன்றைக்கும் திருநாராயணபுரத்தில் ராமானுஜர் எப்படி கட்டளை அந்த கட்டளையின்படிதான் அந்த கோயில் நடத்தப்படுகிறது ராமானுஜருக்கு உயரிய இடம் அங்கே அவர் ஊரை விட்டு கிளம்பினார் பாருங்க எல்லாரும் அழுதாங்க ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் நீங்க போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம்னு அழுதாங்க அப்போ ஒரு திருவுருவச்சிலை வடிக்க சொன்னார் கதை முடிய போது அஞ்சு பத்து நிமிஷம் தான் பொறுமையா கேளுங்க ராமானுஜர் என்ன செய்தார் ஊரை விட்டு போயிட்டுறேன்னு கிளம்பினார் ஒரு திருவுருவச்சிலை வடிக்க சொன்னார் எல்லாம் அழுதாங்க கவலைப்படாதீங்க என்ன மாதிரி ஒரு திருவுருவச்சிலை வடிச்சு வச்சுக்கோங்க அழகான ஒரு திருவுருவச்சிலை வடிக்கப்பட்டது அவங்கெல்லாம் கேட்டாங்க சார் நீங்க பேசுவீங்க சாமி இந்த விக்கிரகம் பேசுமா அப்படின்னு கேட்டாங்க பேசி பாருங்க பேசினாங்க பாருங்க ஆம்னு பதில் சொல்லிச்சான் அது அந்த உடையவருக்கே பேசும் யத்திராஜர்னு பேர் என்ன பேரு பேசும் யத்திராஜர் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருப்பார் ரொம்ப அருமையா இருப்பார் மேலக்கோட்டையில் உடையவர் அடுத்தது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிறவங்களுக்கு ஆசை இங்கே ஒரு விக்கிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க முதலியாண்டான்கிற அவருடைய சீடர் அவருடைய பிள்ளை கந்தாடையாண்டான்னு பேர் அவர்தான் ஒரு திருவுருவச்சிலையே வடிக்கிறார் அந்த திருவுருவச்சிலையே ராமானுஜர் அணைத்து கொள்கிறார் தம் சக்தியை அதிலே புகுத்துகிறார் அதுக்கு பிற்பாடு அவர் தளர்ந்து போயிட்டாரா ராமானுஜர் சக்தி அதுல புகுத்தின பிற்பாடு சக்தி அங்க நிபுச்சுட்டார் கொஞ்சம் இங்கே தளர்ந்து போய்விடுகிறார் அந்த திருவுருவச்சிலையைத்தான் இன்றைக்கும் நாம் ஸ்ரீபெரும்புதூரிலே சேவித்துக் கொள்ளலாம் இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர் போனாலும் தரிசனம் பண்ணலாம் ராமானுஜருடைய ரொம்ப அருமையான திருமேனி திருவுருவச்சிலை ரெண்டாச்சா கடைசி காலம் திருவரங்கநாதனை போய் ராமானுஜர் வணங்குகிறார் நமக்காக வேண்டுகிறார் ராமானுஜர் செய்த சனணாகத்தின்னு சொல்லலாம் நமக்காக வேண்டுகிறார் அவர் வேண்டி பெற வேண்டியது ஏதாவது உண்டா பெருமான பெருமானே நடந்து வந்து அவர் மடியில் ஏறி அமர்ந்து கொள்கிறான் கேட்கணுமா ஆனால் கேட்டார் கேட்டாரா யாருக்கா கேட்டார் நமக்குன்னு கேட்டார் ரொம்ப அருமையா பாடினார் ஒரு நாள் முதல்ல தாயாரை பாடுறார் பகவன் நாராயண அபிமத அனுரூப ரூப गुणविभवैश्वर्यशीलाध्यनपतिकातिशयां संकेयकल्याणगुणगणां पद्मवनालयां भगवतीं श्रियं देवीं नित्यानपायिनीं निरवध्यां देवदेव दिव्यमहिषीं अखिलजगन्मातरम् अस्मन्मातरमशरण्यशरण्यामनन्यशरणः शरणमहं प्रपद्ये वाक। रामानुजरुडय वाक् रामानुजर्यार कोण्डर् तयार केटा वणुन्ना பெருமாள் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும் அதுக்கு நீ அனுமதி தரணும்னார் அஸ்து தே தயைவ சர்வம் சம்பியத்தே போய் கேளு நான் உனக்கு சப்போர்ட்டு நீ போய் கேளுன்னா தயார் நீ போய் அப்பாவை போய் கேள்டா நான் பார்த்துக்கிறேன் அம்மா சொல்கிறாங்களா அந்த மாதிரி நீ கேள்டா அப்பாவை நான் பார்த்துக்கிறேன்டா அவர் மாட்டேன்னு சொன்னால் என்கிட்ட வந்து சொல்லு சாப்பாட்டில் ஒருபடி உப்பை ஜாஸ்தி போட்டுடலாம் அவர் மாட்டேன்னு மட்டும் சொல்லிட்டோம் ஒரு பிடி உப்பை அள்ளி போட்டால் முடிஞ்சு போச்சு அம்மாவுக்கு தெரியும் இல்லையா எப்படி வாங்கி கொடுக்கணும் அப்பா கிட்டே இருந்துன்னு அப்பா என்ன சொல்வார் நீ தான் அவனை கெடுக்கிறதே நீ தான் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவார் இல்லையா நாங்கள் குழந்த பக்கத்து வீட்டுக்கா பையன் சைக்கிளையே அவ்வளோ நாள் தான் ஓட்டிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு சைக்கிள் வேண்டாமா அது கூட வாங்கி தர மாட்டீங்களா நீங்கள் என்ன கேட்டான் அவன் அதான் நல்லா படிக்கிறான்ல அப்புறம் என்ன என்ன தான் நல்லா படிக்கிறான் அப்படின்னு வரவர் அவர் மார்க் வாங்கிட்டு வந்தாலும் அதான் சொல்லுவார் அவர் இல்லை நூறு மார்க் வாங்கிட்டு வந்தால் கூட ஏன் நீ ஆயிரம் மார்க் சண்டை போட்டு வாங்கிட்டு வருதுன்னு கேட்பார் என்னத்தான் நல்லா படிக்கிறான் சரி நீ சொல்கிறேன் அவனைக்கு எடுக்கிறதே நீ தான் ஏன்னா அம்மா பாப்பா அவரெல்லாம் இல்லாட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் போகிறாரு திட்டத்தான் போகிறாரு எப்படியும் திட்ட போகிறாரு குழந்தைக்காக வாங்கிட்டால் என்ன தப்பு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்றாங்க என்ன கேட்குறாங்களோ அம்மா கிட்ட சொன்னால் வேலை முடிஞ்சுடுது இல்லையா ஏன்னா அம்மாக்கு தான் தெரியும் குழந்தைக்கு எது வேணும் என்ன வேண்டாம் எல்லாம் தெரியும் அந்த மாதிரி ராமானுஜர் தாயாரை கேட்டவொடனே நீ போய் கேளு நான் பொறுப்பு கண் கொடுக்கலன்னா என்கிட்ட வந்து சொல்லுன்னாங்க அப்புறம் பெருமாள் கிட்டே போய் கேட்டார் பெருமாள் கேட்டார் என்ன இவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுறியா உனக்கு என்ன வேணும்னாரு என் பெயரை உச்சரிக்கிறவர்கள் என் திருநாமத்தை சொல்லுகிறவர்கள் கேட்கிறவர்கள் என் கதை சொன்னவன் கேட்டவன் அத்தனை பேருக்கும் உன்னுடைய அருளை கொடுனர் அழகான பிரார்த்தனை பாருங்கள் என்னை எவனெவனெல்லாம் சிந்தித்தானோ ஏன்னா நீ ஏற்கனவே எனக்கு உடையவர்னு பேரை வச்சுட்ட இந்த சொத்தெல்லாம் எந்துன்னு நீ ஏற்கனவே சொல்லிட்ட அதனால யாரை வேணாலும் நான் இங்கேருந்து அங்கே அனுப்புவேன் யாரை வேணாலும் இங்கேருந்து நான் அங்கே அனுப்புவேன் நீ மோட்சம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இவரையும் அமிச்சேன் அவரையும் அமைச்சேன்னு கேட்கக்கூடாது நான் யாரை வேணால் அனுப்புவேன் நான் அனுப்பிச்சேன்னா நீ மோட்சம் தான் ஆக வேண்டும் தான் ஒரு வேடிக்கையாக கதை சொல்கிற பாருங்க ஒரு நெய்க்காரம்மா நெய் பால் தயிர் வெண்ணெல்லாம் விற்கிறவங்க ஸ்ரீரங்கத்தில் அவங்க போய் தலைமையில் அதை சுமந்துக்கிட்டு போய் வித்துட்டு வருவாங்க ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு நெய் வாங்கலையோ பால் வாங்கலையோ தயிர் வாங்கலையோ அதுதான் தெரியும் அவங்களுக்கு அவங்க வியாபாரம் அது ராமானுஜர் மடத்துக்கும் அவங்க தான் எல்லாம் சப்ளை நெய் பால் தயிர்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க ராமானுஜர்லாம் பார்த்ததில்ல அவர் உள்ளே இருப்பார் அவங்க அடியவர்கள் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க முக்கியமாக அந்த கிடாம்பி ஆச்சான் வந்து வாங்கிட்டு போயிடுவார் அவர் தானே ராமானுஜரை பார்த்துக்கிறார் சமையல்லாம் செய்கிறார் இல்லையா மடைப்பள்ளி ஆச்சான் சமையலறை ஆச்சான்னு பேர் அவருக்கு அங்கேயே இருந்து செஞ்சுக்கிட்டு இருப்பார் அவர் ராமானுஜரை பார்த்துக்கிறதுக்காக அவர் தான் வந்து வாங்கிட்டு போவார் இந்த அம்மா ஒரு நாள் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு பெரியவர் வழியில் பார்த்து சொல்கிறாரு ராமானுஜர் மடத்துக்கு நீ தான் நெய்ப்பால்லாம் கொடுக்குறியா அம்மாஞ்சாமியை ரொம்ப வருஷமாக நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க அந்த அம்மா பதிலுக்கு என்ன வாங்க்பேன் அப்படின்னு கேட்டார் அந்த பெரியவர் யாரோ ஒரு பெரியவர் வழியில் காசு கொடுப்பாங்க வாங்கிப்பேன் அவர் சொன்னார் காசெல்லாம் கேட்காது யாராலையும் தர முடியாத ஒரு பொருள் அந்த மடத்தில் தான் இருக்குது அதை வேற யாராலையும் தர முடியாது அதுக்கு மோக்ஷம்னு பேர் என்ன பேர் அப்படின்னாங்க அந்தம்மா மோட்சம்னு பேர் என்னது அவங்க வாயிலேயே நுழையில பாவம் மோட்சமா மோட்சமா அப்படின்னாங்க இது மோட்சது மோசமாவது மோக்ம்னு பேருமா அதுக்கு அப்படின்னா மோட்சம் தானே அப்படின்றாங்க சரிப்பா உன் வாயிலேயே நுழையில அதை கேளு அது அங்கே தான் கிடைக்கும் வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னாங்க அந்த அம்மா முடிவு பண்ணிவிட்டாங்க இன்றைக்கி அதுதான் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க பால் தயிரெலாம் வாங்கிக்கிட்டு அவர் காசு கொடுத்தாரு பாருங்க சீடர் வச்சுக்கோங்க சாமி இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க என்ன காசெல்லாம் வேணான்னாங்க அப்போ என்ன வேணும்னா அதுனோ வேற யாராலையும் தர முடியாத ஒரு வஸ்து இங்கே தான் இருக்குதாமே அவரால் தான் தர முடியுமா உங்கள் சாமி தான் தர முடியுமா எனக்கு அதுதான் வேணும் அவர் யோசிச்சார் அப்படி என்ன வச்சுருக்கோம் நம்ம யாராலையும் தர முடியாது என்ன இருக்குது பால் தயிர் காசு தான் கொடுப்போம் வேறு என்ன கொடுப்போம் அதாங்க என்னமோ மோச்சம் மோச்சோம்னு பேசிக்கிட்டாங்க அதை கொடுங்க அதை கொடுக்காத மோசம் பண்ணிடாதீங்க மோச்சம் கொடுக்காத மோசம் பண்ணாதீங்க அப்படின்றாங்க மோட்ச மோச்சம்னா என்னதுன்னு பார்த்தேன் மோட்சமா மோட்சம் அப்படி சொல்லுமா அதை அது ஏதோ ஒன்று அதை கொடுங்க என்ன உழவு ஈஸியாக கேட்டிய நீ எத்தனை தவம் பண்ணுகிறார்கள் முனிவர்கள்லாம் ஒத்தகாலில் நின்றுக்கிட்டு மோட்சம் கிடைக்காதா நீ ஆயிரம் ஆயிரம் வருஷமாக நிற்கிறவங்க இன்றைக்கும் எங்கேயாவது இருப்பாங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க முக்தி விடுதலைங்கிறது அவ்வளோ ஈஸியானதா ஈஸியாக வா பேர் கூட வாயில் நுழையில இவ்வளோ ஈஸியாக கேட்குறிய நீ அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் தெரியாது உங்கள் கொடுத்தா தான் போவேன் எனக்கு இந்த காசெல்லாம் வேணாம் இது என்னடாதுன்ட்டு அவர் நேராக ராமானுஜர் கிட்ட போய் சொல்கிறாரு இந்த தயிர்கார் அம்மாவுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரில டெய்லி வந்து நெய் பாலெல்லாம் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போவாங்க இன்றைக்கி மோட்சம் கேட்குறாங்க அந்த அம்மா ராமானுஜர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டே யாரோ ஒருத்தர் மோட்சம் போகணுன்னு ஆசை வருதே பெரிய விஷயம் அந்த அம்மாவுக்கு வந்திருக்குது அதுவே சந்தோஷம் எது நமக்கு தேவைன்னு நமக்கு தெரியாதுங்கிறார் ராமானுஜர் எது தேவைன்னு கேட்கக்கூட தெரியாத நிலமையில தான் மக்கள் இருக்கிறார்கள் கேட்டாங்களோ இல்லையா சந்தோஷம் இல்லைங்க தான் போவேன்றாங்க அவங்க சரி நான் சொன்னேன் உண்டுன்னு நான் சொன்னேன்னு போய் சொல்லுன்னர் உண்டுன்னு நான் சொன்னேன்னு போய் சொல்லு பிறப்பு பிறப்புன்னு இந்த பெரிய ஒரு சுழல மாட்டிக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறோமே இதுலேருந்து விடுதலை தேவை விடுதலை எங்கே கிடைக்கும் இந்த இடத்துல விடுதலை தேடினா கிடைக்கவே கிடைக்காது விடுதலை அங்கே தான் உண்டு அவர் திருவடியை அடைஞ்சோடனே திரும்ப பிறக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் பிறவாமை பிறவாமை ஞானிகள்லாம் அதத்தானே கதறாங்க ஞானிகள்லாம் அதைத்தானே கதர்றாங்க ஒன்னே ஒன்று தான் திரும்ப பிறவி தராதே அப்படின்னு கதறுகிறார்கள் அதுதான் முக்தி அதுதான் மேலான விடுதலை ராமானுஜர் சொன்னார் உண்டுன்னு சொல்லிடுன்னார் இவர் வந்து உண்டுன்னு சொல்லிட்டார் எங்கள் குருன்னாங்க அப்படி சொல்லிட்டா நான் எப்படி நம்புறதுன்னாங்க அந்த அம்மா என்னங்க அதை ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் நான் நம்புவேன் ஒரு பேப்பரில் எழுத்தர் சொல்லுங்க ராமானுஜர் எழுதி கொடுத்தார் பெருமானே இந்த பால் தயிர் விற்கிற இந்த பெண்மணிக்கு இந்த மூதாட்டிக்கு நான் முக்தியை உறுதி செய்கிறேன் அவளுக்கு முக்தி கொடு அப்படின்னு பேப்பரில் எழுதி கொடுத்தாச்சே அந்த அம்மா போகிறதில்ல யாருக்கிட்ட கொடுக்குறதுன்னே சொல்லு ஏன்னு நாங்கள் கையில் லெட்டர் எழுதி கொடுத்துட்டா எங்கே போய் போஸ்ட் பண்ணுறது நான் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது இப்போ ராமானுஜரே வெளில வந்துட்டார் இந்த அம்மா விடாது போல் இருக்குன்னு வெள்ள வந்துட்டார் அந்த அம்மா விழுந்து வணங்குது அப்ப சொல்றாரு இதை கொண்டு போய் திருமலை அப்பன் இடத்துல திருமலைக்கு போ திருப்பதிக்கு போ அங்க போய் இதை கொடுத்துட்டு வா அந்த பெருமானிடத்துல கொடு உனக்கு முக்தி உறுதினாங்க அந்த அம்மா இந்த சீட்ட எடுத்துக்கிட்டு போதும் திருப்பதிக்கு வெங்கடாஜலபதி இதோ பாரு சீட்டோட வந்திருக்க பாரு ராமானுஜர் கொடுத்த சீட்டு யோ வழி உடுங்கயா ராமானுஜரே சீட்டு கொடுத்திருக்காரு நீ யாரியா என்ன தடுக்கிறதுக்கு எல்லாரும் கூட்டத்துல தள்ளிக்கிட்டு முன்னாடி போய் பெருமானு அந்த சீட்டை காண்பித்தது அர்ச்சகர் வாங்கிட்டு போய் படிச்சுட்டு பெருமாள் திருவடியில வச்சுட்டு திரும்பி பார்த்தால் கூப்பி அப்படியே கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு கீழே விழுந்த பொம்பளை எழுந்திருக்கு இல்லையா பாருங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தா மூச்சை உடனே வெள்ளை அழைச்சிட்டு போங்கன்னு வெள்ளை அழைச்சிட்டு கீழே அழைச்சிட்டு வரதுக்குள்ள அந்த அம்மா பிராணனையே விட்டிருந்தார்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தார் அதை கொண்டு போய் கோவிந்தனிடத்திலே திருமலையப்பன் இடத்திலே அந்த அம்மா கொடுத்த உடனேயே அந்த அம்மாவுக்கு முக்தி உறுதி செய்யப்பட்டது வைகுண்டத்தை அடைந்தார்கள் அந்த அம்மா ஒரு சாதாரண தயிர் விற்கிறவள் அவளுக்கு என்னத்துக்கு முக்தின்னு ராமானுஜர் நினைச்சாரா முதல்ல தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு வாமா நல்ல தவம் எல்லாம் பண்ணு கோபத்தை கொறை சாப்பாட்டை கொர ஞானிகள்லாம் அப்படிதான் பேசிப்பாங்க சபரியை பார்த்த உடனே தெரியுமா கேட்டார் சாப்பாடெல்லாம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டார் சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டிங்களா இப்போ நான் உங்களை பார்த்துட்டு என்ன பசங்களை சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டிங்களான் சார் நீங்களா போடுறீங்க நாங்கள் சாப்பிட்றோம் ஏன் சார் இப்படி கேட்குறீங்க ஏன் சாமி இப்படி கேட்குறீங்க சாப்பாடு குறைச்சிட்டிங்களான்னு கேட்குறீங்களா உங்களுக்கு என்ன போச்சு நாங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு தோசை சாட்டா உங்களுக்கு என்ன கவலை ஆனால் ஞானிகள் எப்படி பேசிப்பாங்க சாப்பாடெல்லாம் குறைஞ்சிருக்கா கோவம்லாம் குறஞ்சிருக்கா தூக்கம் குறைஞ்சிருக்கா சோம்பல் குறைஞ்சிருக்கா இன்னமும் மனசு தியானத்தில் அதிகம் நாட்டம் அடைஞ்சிருக்கா லயித்து இருக்கிறதா மனது முன்னெல்லாம் அரை மணிக்கு தியானம் பண்ணுவீங்கன்னா இப்போ ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரமாவது பண்ணுறீங்களா இப்படி தான் கேட்டுப்பாங்க அவங்க சபரியை பார்த்தோன்னே கேட்குறாரு அவர் உடல் இழைத்து இருக்கிறதா இது ரொம்ப மோசமான கேள்வி ஏங்க இவ்வளோ குண்டாக இருக்கீங்க நம்ம யாராவது பார்த்து கேட்டால் அவர் என்ன சொல்வார் உங்களுக்கு என்னங்க போச்சுன்னு தானே கேட்பார் அவரு இப்படி கூட அப்படியே நினச்சா கூட கேப் கேட்க முடியுமா நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்போம் ஆனால் உலகம் எப்படி தெரியுமா இழைச்சா ரொம்ப நெருக்கமானவங்களை பார்த்து ஏங்க இழைச்சிட்டீங்க ஏங்க இழைச்சிட்டீங்கன்னு கேட்கும் கொஞ்சம் பருத்து போயிட்டாங்கன்னா ஏங்க உடம்பு பார்த்துக்கோங்க உடம்பு நோ திடீர்னு பருத்துருக்கீங்க பார்த்துக்கோங்க இன்னும் இவங்களுக்கு ரொம்ப விசாரம் அது அவர் பார்த்துக்கிறார் அவரை உடம்பு பார்த்துக்கோங்க அன்பா சொல்றதுங்கிறது வேற பயமுறுத்துறதுங்கிறது வேற இங்கே அன்பா சொல்றவங்க குறவு பயமுறுத்துறவங்க அதிகம் அந்த மாதிரி ஞானிகள் பேசிக்கொள்ளும் போது அவங்களுக்குள்ள பரஸ்பரம் பேசிக்கலாம் உடல் இழைத்திருக்கிறதா அப்போ இந்த தயிர் விற்கிறவளை பார்த்து உனக்கு அதெல்லாம் உண்டானு ராமானுஜர் கேட்டாரா தகுதி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணினாரா ஒரே தகுதி உனக்கு ஆசை இருக்கு பாரு அதுதான் தகுதி இந்த மாதிரி சினிமா தேட்டரில் டிக்கெட் வாங்காத உட்காந்து நீங்கள் பார்க்க முடியுமா ஒரு நிகழ்ச்சி அனுபவிக்க முடியுமா இங்கே எதனா டிக்கெட் உண்டா உங்களுக்கு அனுமதி இலவசம்னு போடுறாங்களா ஏன் இதுக்கு ஆசை மட்டும்தான் தேவை வேற எந்த தேவையும் இல்லை ஆன்மா நன்மை அடைவதற்கு ஆன்மாவிற்கு ஒரு நன்மை உண்டாவதற்கு பணம் காசு தேவையில்லை ஆசை மட்டும்தான் தேவை அந்த தேடல் அந்த ஆசை உங்களிடத்திலே இருந்ததென்றால் உங்களுக்கான நல்வாய்ப்புகள் நிச்சயமாக காத்திருக்கின்றன நீங்கள் இறை அருளை பெற வேண்டும் என்று எண்ணினாலே உங்களை அணைத்து கொண்டு உச்சி மோந்து முத்தமிட்டு அத்தனை அருளையும் உங்கள் மேலே பொழிவதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான் அதுல சந்தேகமே கிடையாது அதுவும் தவிர நமக்கு ஏணி எல்லாம் வேற இருக்கு ராமானுஜர் போன்ற ஏணி வேற இருக்கு அந்த ஏணியை பிடித்து கொண்டோம்னு சொன்னால் சுலபமாக பெருமானை அடைந்து விடலாம் ராமானுஜர் நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் திருவரங்கத்திலிருந்து வைகுண்டத்தை பிற்பாடு அடைந்தார் இன்றைக்கும் அவருடைய பூத உடல் எவ்விடத்திலே அடக்கம் செய்யப்பட்டதோ அந்த இடத்துல தான் ராமானுஜருக்கு கோயில் எழுப்பி இருக்கிறார்கள் என்ன அதிசயம் பாருங்க பகவான் சொல்லிட்டான் அவருடைய சமாதி என் கோயிலுக்கு உள்ளதான்ட்டான் இது பெரிய அதிசயம் சாதாரணமாக அதெல்லாம் தள்ளி தான் இருக்கும் சமாதி ஸ்தலம்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் பகவானுடைய கட்டளை அவரை விட்டு பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது அவர் பகத்திலேயே இருக்கட்டும் உடையவர் சந்நிதினு இன்றைக்கும் பாருங்க ராமானுஜருடைய சந்நிதி திருவரங்கநாதனுடைய சந்நிதிக்கு உள்ளுக்குள்ளாகவே சந்நிதிக்கு உள்ளேயே அவருடைய சந்நிதி இன்றைக்கும் விளங்குகிறது இது ராமானுஜருடைய பெருமை வைகுண்டத்திலிருந்து வந்தார் திருப்பதிகள் பலவற்றிற்கும் நடந்தார் பல திருப்பணிகளை செய்தார் ஸ்ரீரங்கம் கரிசைல மஞ்சனகிரிம் தார்க்யாத்ரி சிம்ஹாச்சலௌ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரிநாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாலகிராமகிரி நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிஹி சேத்துக்கரையில் ஆரம்பிச்சு காஷ்மீரம் வரைக்கும் போய் அங்கேயும் போய் வைதிக தர்மத்தினுடைய கொடி நாட்டினவர்களுக்குள்ளே மிக 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 முக்கியமானவர் பகவத் ராமானுஜர் சனாதன தர்மத்தினுடைய பெருமைகளை நிலைநாட்டியவர்களுக்குள்ளே மிக மிக முக்கியமானவர் இதுக்கெல்லாம் மேல மேலக்கோட்டையில ஒரு ஏற்பாடு செஞ்சார் அது இன்றைக்கு கூட பல பேருக்கு சாத்தியம் இல்லைங்கிறது தான் உண்மை இதை சொல்லி முடிக்கிறேன் மேலக்கோட்டையிலே திருநாராயணபுரம் மைசூர் கருகிலே இருக்கிற கோயிலே வருடத்திற்கு மூன்று நாள் ஐயா இது இன்றைக்கு நேற்றைக்கு செய்த காரியம் அன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன செய்தார் தெரியுமா தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரையும் அந்தியர் எல்லை நிலத்திலே நிற்பவர்கள் அடிக்கோட்டிலே வாழ்பவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அவர்கள் அந்தனர் அந்தியர் வேறுபாடு பார்க்காமல் அனைவரையும் அழைத்துக்கொண்டு மூன்று நாள்கள் பெருமாள் தரிசிப்பதற்கு அன்றைக்கு ஏற்பாடு செய்தார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இதை விட ஒரு பெரிய சமூக சீர்திருத்தம் உண்டா இன்னைக்கு நிறைய பேர் பேசுறோம் இல்லையா சமூக சீர்திருத்தம் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறோம் ராமானுஜர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை எதிர்ப்பு இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க அவர் சொல்லிட்டார் பெருமாளுக்கு முன்னே எல்லாம் சமையா உடையா உள்ள பெருமாளை கும்பிட்டு போட்டமே திருப்பான ஆழ்வார் பெருமானோடையே கலந்தார் நம்ம உயர்ந்த சாதியிலே தோன்றியவர் அல்லர் இதெல்லாம் சொல்லி அவரவர்களுக்கு அவரவர்களுக்குண்டான எல்லையிலே நின்று கடவுளை அனுபவிப்பதற்கு தரிசிப்பதற்கு நிச்சயம் அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லி அவர்களும் பெருமானை தரிசிப்பதற்கு வழிவகை செய்தார் இது பெரிய சாதனை இல்லையா ராமானுஜருடைய பெரிய சாதனை அப்படி மனிதகுலம் வாழ்வதற்காகவே வாழ்ந்த பெரியவர்களுக்குள்ளே ராமானுஜர் முக்கிய இடம் பிடித்து திகழ்கிறார் நான் போன வருஷம் கூட சொல்லியிருக்கேன் விவேகானந்தர் தான் சொல்கிறார் நான் ஃபிலாசபின்னு பார்த்தா ஆதிசங்கரரை ஃபாலோ பண்ணுறவேன் ஆனால் இதயம்னு பார்த்தால் ராமானுஜருடைய இதயம்தான் உயர்ந்ததுங்கிறார் இது விவேகானந்தருடைய ரொம்ப அழகான வார்த்தை என் ஃபிலாசபி சங்கராச்சாரியருடைய பிலாசபி தான் அவர் சொல்கிறார் நான் அத்வைதி ஆனால் எனக்கு நீ ஒரு நல்ல விசாலமான இதயம் தர வேண்டும் என்று பகவானே ஆசைப்பட்டால் ராமானுஜருடைய இதயத்தை எனக்கு கொடுங்கிறார் இது எவ்வளோ அழகான வார்த்தை இந்த வார்த்தை யாராலே சொல்ல முடியும்னால் அவரை உணர்ந்தவர்களால் தான் சொல்ல முடியும் அவரை புரிந்து கொண்டவர்களால் தான் சொல்ல முடியும் அதனாலே அடியனும் பெருமானிடத்தில் என்ன பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்றால் ராமானுஜருடைய நல்ல இதயத்தையே நம் அனைவருக்கும் பெருமான் பரிசளிக்க வேண்டியது வேறு எதுவும் வேண்டாம் நமக்கு அவருடைய நல்லறிவையே நமக்கு பரிசளிக்க வேண்டியது அவரை போல சமுதாயத்திற்கு நாமும் பயன்பட வேண்டும் மற்றவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் பிரார்த்தனை ராமானுஜர் கதையை நம்ம இந்த நாலு நாளில் முழுசாக முடித்தோமான்னா நிச்சயமாக இல்லை கல்கி அவர்களுடைய ஒரு நாவல் அதுவே ரெண்டு பாகமாக எடுக்கிறாங்கன்னா ராமானுஜருடைய சரித்திரத்தை எட்டு பாகம் பத்து பாகம் எடுக்கலாம் அத்தனை பெரிய சரித்திரம் அவருடையது இருந்தாலும் முக்கியமான தகவல்களை ஒன்று திரட்டி அதை சுருக்கமாக சொல்லும் முயற்சியிலே ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று கருதுகிறேன் முதல்ல ஆழ்வார்களுடைய சரித்திரம்னு பார்த்தோம் ஒரு ஐந்து நாள்கள் நான்கு நாள்கள் உடையவருடைய சரித்திரம் அந்த அனுபவம் நிகழ்ந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இந்த மாணவர் இல்லத்தோடே நமக்கு தொடர்பு மாணவர் இல்லம் அது அன்பும் அரவணைப்பும் அனைவருக்கும் தருகிற இடம் அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களோடு சேர்ந்து என் பேரையும் பெருமாள் எழுதி வைத்தது அது என்னுடைய பெரிய பேர் குழந்தைகளோடு சேர்த்து நம்ம பேரையும் எழுதிட்டார் பார்த்தசார்த்தி சுவாமி சபா முக்கியமாக நம்முடைய வீரராகவன் சுவாமி வந்திருக்கார் அவர் தான் சொல்லுவார் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அடியை பற்றி சொல்லிவிட்டு அவரை கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்கிறதுல அவருக்கு நம்ம இடத்துல இருக்கிற ஒரு அன்பு காரணம் வேறு ஒன்றும் காரணம் கிடையாது அந்த மாதிரி ஒரு அறிமுகம் இங்கே இருக்கிற பெரியவர்களோடு கிடைத்து அது ஏதோ ஒரு தடவை கூப்பிட்டாங்க ரெண்டு தடவை கூப்பிட்டாங்கன்னு இல்லாமல் தொடர்ச்சியாக கூப்பிடுவது ஒரு பெரிய பாக்யம் தொடர்ச்சியாக கூப்பிடுவது உங்கள் பாக்யம் தொடர்ச்சியாக வருவதும் அடியனுடைய பாக்யம் நான் ரெண்டு விதமாகவும் பார்க்குறேன் கூப்பிட்டாலும் வரணும் வந்தாலும் கூப்பிடணும் ரெண்டும் இருக்குல்ல கூப்பிட்டாலும் வரணும் வரத்துக்கு தயாராக இருந்தாலும் கூப்பிடணுமே ரெண்டுமே முக்கியம் அந்த ஒரு தொடர்பை பகவான் ஏற்படுத்தி ரெண்டு பேரையும் அந்த மாதிரி அதாவது உங்களையும் சரி நம்மையும் சரி அந்த மாதிரி பகவான் உள்ளிருந்து நியமிக்கிறாரே அது ஒரு பெரிய பாக்யம் இந்த தொடர்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டுன்னு எப்போதும் தொடர்ந்திருக்க வேண்டும்னு பிரார்த்தித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பெரியவர்களான துறவிமார்களுக்கும் பெற்றோர்கள் பல பேர் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமதே ரம்யஜா மாத்திர முனீந்திராய மகாத்மனை ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் காலை வேளையில் நம்மிடையே எழுந்தருளி ஆழ்வார்கள் பெருமைகளையும் இராமானுஜர் மகிமையும் பல நற்கருத்துக்களையும் சேர்த்து மாணவர்களுக்கு புரியும் வகையில் எளிய முறையிலும் நகைச்சுவை கலந்து உபன்யாசம் செய்து நம் அனைவரையும் நாராயண சிந்தனையில் ஆழ்த்திய ஸ்ரீமான் அக்காரக்கணி ஊவே ஸ்ரீநிதி சுவாமிகளுக்கு ராமகிருஷ்ண மிஷன் மாணவர்களின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒன்பது நாள் உபன்யாசத்தில் தான் அறிந்து கொண்டதை பற்றி சில கருத்துக்களை தெரிவிக்க வருகிறார் நமது பத்தாம் வகுப்பு மாணவன் எம் ஹரிகரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீராம கிருஷ்ணாய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நவராத்திரியில் இன்று பத்தாம் நாள் காலை உபன்யாசத்தின் ஒன்பதாம் நாள் மற்றும் நிறைவு நாள் இந்த இனிய வேளையில் நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா அக்காரக்கணி வே ஸ்ரீநீதி சுவாமிகளுடைய ஒன்பது நாள் உரையின் சாராம்சத்தை அன்னாருடைய பாத கமலங்களை பணிந்து எமது இல்லத்து மாணவர்கள் அனைவரது சார்பிலும் இந்த ஒன்பது நாள் வைபவத்தின் மகிமையை ஓரிரு வார்த்தைகளில் கூற விளைகிறேன் ஐயா இன்றைய காலகட்டத்தில் எமது மாணவர் தலைமுறையினர் வஞ்சிக்கப்பட்ட தலைமுறையினர் என்றால் அது மிகையாகாது ஏனெனில் ஆள்பவர்களை அறிகிறோம் ஆளப் போகிறவர்களையும் யூகிக்கிறோம் நம்மை ஆண்டவர்களையும் அறிந்தோம் ஏன் கொடுங்கோலாட்சி செய்து மாண்டவர்களையும் அறிந்தோம் ஆனால் என்றென்றும் எம்மை ஆட்கொண்டு மாறாமல் நிரந்தரமாக நம்மை எல்லாம் ஆழ்வார்களை பற்றி அறியாமல் இத்தனை காலம் வீணே கழிந்ததே என்று வேதனைப்பட்டிருந்தோம் அந்த வேதனைக்கு மருந்தாக உம்முடைய இந்த ஒன்பது நாள் வைபவமும் அருமருந்தாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகச் சரியாகும் ஐயா இங்கு என் உணர்வு பூர்வமாகவும் ஆத்மார்த்த பூர்வமாகவும் ஒன்றை கூற விருப்பப்படுகிறேன் இங்குள்ள மாணவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை இழந்தவர்கள் அது தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம் ஆனால் அனைத்தும் இருப்பவருக்கும் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத அருஞ்செல்வமாம் அது ஆன்மீக செல்வம் உண்மையில் இந்த ஒன்பது நாளும் அத்தகைய அருஞ்செல்வத்தை நீர் எமக்கெல்லாம் மல்லித்தந்து அருள் செய்மைக்கு அனைத்து மாணவர்கள் சார்பிலும் தலைவணங்கி நன்றி சொல்லிக் கொள்கிறேன் மேலும் எங்களுக்கு உணவுக்கூடத்தில் வகை வகையாக அறுசுவை உணவுகள் பரிமாறப்படும் அதில் ரசமும் மடக்கம் ஆனால் இந்த நவராத்திரியின் ஒன்பது நாளும் பக்தி ரசமும் உம்மால் பரிமாறப்பட்டது அதுவும் காலையிலேயே அதற்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகள் இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் ஆழ்வார்கள் மற்றும் எம் பெருமானார் வாழ்க்கை சரிதத்தின் மகிமைகளை எங்களுக்கு முத்து முத்தாக கொட்டி கொடுத்திருக்கிறீர்கள் அவைகளை மாலைகளாக கோர்த்து எம் எதிர்கால வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்வோம் என்று மனமாற சிரம் தாழ்ந்து வணங்கி உறுதியளித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய பதிவு செய்த ஹரிகரனுக்கு நன்றி இந்த நவராத்திரி உற்சவத்தின் பத்து நாட்களும் அருமையாக இந்த நவராத்திரி நிகழ்ச்சியில் ஒன்பது நாட்கள் உபன்யாசத்தில் தான் அறிந்து கொண்டதை பற்றிய நவராத்திரி நிகழ்ச்சியின் இந்த பத்து நாட்களும் உபநியாசம் செய்த ஸ்ரீமான் அக்காரக்கணிக்கு நினைவு பரிசு வழங்க தவத்திரி சைலசாமிஜி அவர்களை பணிவன்போடு அடைக்கிறோம் இந்த நவராத்திரி நிகழ்ச்சியின் பத்து நாட்களும் அருமையாக ஆடியோ வசதினை ஏற்படி செய் ஏற்பாடு செய்து கொடுத்த திரு முகுந்தன் சாரி முருகன் மற்றும் மோ மனோகரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க தவத்திரு திரு செல்லசாமிஜி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் மனோகரன் அவர்கள் வராத காரணத்தினால் முருகன் அவர்களே நினைவு பரிசீலை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சொல்லும் நேரம் நவராத்திரி நிகழ்ச்சினை ஏற்பாடு செய்து எங்களுக்கு ஆசையும் ஆலோசனையும் வழங்கி என்றென்றும் வழிகாட்டியாக இருக்கும் தவ்திரு திரு சுவாமிஜி அவர்களுக்கும் ஏனைய சுவாமிஜி பெருமக்களுக்கும் இல்லத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் இல்லத்தின் முன்னாள் மாணவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நவராத்திரியின் காலை நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் நமது இல்லத்தின் முன்னாள் மாணவர் திரு வேணுகோபாலன் சார் மற்றும் திரு கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நவராத்திரியின் மாலை கலை நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் பார்த்தசாரதி சபா வின் செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி சார் நமது இல்லத்தின் முன்னாள் மாணவர் திரு வேணுகோபாலன் சார் திரு கோபாலகிருஷ்ணன் சார் திரு சந்தானம் சார் அவர்களுக்கும் ராமகிருஷ்ண மிஷன் மாணவர்களிடத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி விழாவின் உபேதாரராக இருந்து வரும் ஸ்ரீ பத்மஸ்ரீ டாக்டர் நள்ளி குப்புசாமி செட்டியார் அவர்கள் இந்த வருடமும் நவராத்திரி நிகழ்ச்சிகளுக்கு உபயதாரராக இருந்து சிறப்பித்தமைக்கு ராமகிருஷ்ண மிஷன் மாணவர்களிடத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை கொள்கிறோம் நவராத்திரி நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த சுவாமிகளுக்கும் மற்றும் மாலை நேர நிகழ்ச்சி கலை கலை கலைஞர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நவராத்திரி நிகழ்ச்சியில் சிறப்பாக நடைபெற உதவியாக இருந்த மூன்று கல்லூரி நிறுவனத்தின் முதல்வர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த நமது இல்லத்தின் முன்னாள் மாணவர்கள் திரு வேணுகோபாலன் சார் திரு கோபாலன் சார் திரு சந்தானம் சார் திரு வரதராஜன் சார் திரு சேகர் சார் அவர்களுக்கும் கிரீன் ரூம் இன்சார்ஜ் ஆசிரியர் அவர்களுடன் பணியாற்றிய மாணவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நவராத்திரியின் தொடக்கமாக கொலு பொம்மையை அமரச் செய்யும் கொலு ஸ்டாண்ட் மற்றும் அவற்றை அலங்காரம் செய்ய வழிகாட்டியாக இருந்த ஆபிஸ் மகாராஜ் மற்றும் காப்பாளர் மகாராஜ் அவர்களுக்கும் அவர்களுடன் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பு விருந்தினர்களுக்கும் கலைஞர்களுக்கும் உணவு வழங்குதல் காலை மற்றும் இரவு நேரங்களில் பிரசாதங்களை ஏற்பாடு செய்த கிச்சன் மகராஜ் மற்றும் கிச்சன் பணியாளர்களுக்கும் இரவு நேர உணவு உபசரித்தல் மற்றும் பிரசாதங்கள் வழங்கிய ஆசிரியர்களுக்கும் அவர்களுடன் பணியாற்றிய மாணவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நவராத்திரி நிகழ்ச்சியின் காலை மற்றும் மாலை என இரு வேலை நேரங்களிலும் ஆரத்தி மற்றும் வழிபாடு செய்த பள்ளி மாணவர்களுக்கும் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் நவராத்திரி நிகழ்ச்சியினை யூடியூப் வழியாக பக்தர்களை கண்டுகளிக்க செய்த பாலிடெக்னிக் கல்லூரி ஆசிரியர் திரு திலீப் குமார் சார் திரு முகுந்தன் சார் திரு கார்மேகம் சார் மற்றும் கோவிந்தராஜ் கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கும் அவர்களுடன் பணியாற்றிய நெட்வொர்க் டியூட்டி மாணவர்களுக்கும் ஆடியோ வீடியோ டியூட்டி மாணவர்களுக்கும் எலக்ட்ரிக்கல் டியூட்டி மாணவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நவராத்திரி நிகழ்ச்சிக்கு ஆடியோ ஏற்பாடு செய்த பாலிடெக்னிக் கல்லூரி ஆசிரியர் திரு சீதாராமன் திரு முருகன் மற்றும் திரு மனோகர் அவர்களுக்கும் அவர்களுடன் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நவராத்திரி நிகழ்ச்சிக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கி மெயின்டெனன்ஸ் மகராஜ் மற்றும் திரு ராஜேஷ் திரு கருணாகரன் அவர்களுக்கும் அவர்களுடன் பணியாற்றிய மாணவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நவராத்திரி நிகழ்ச்சியின் ஒன்பது நாட்களும் காலை மாலை இரு இருவேளையில் சாமி புறப்பாடு ஏற்பாடு செய்த காப்பாளர் மகராஜ் மற்றும் அவர்களுடன் பணியாற்றிய ஆசிரியர் திரு கோகுல் மற்றும் காலசெக்ஷன் மாணவர் திரு விவேகானந்தன் திரு சரவணன் திரு குலசேகரன் அவர்களுக்கும் அவர்களுடன் பணியாற்றிய ஸ்கூல் பூஜா டூட்டி மாணவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நவராத்திரி நிகழ்ச்சிக்கு நுழைவாழிகளை அலங்காரம் செய்த திரு சின்ன ஆர்முகம் திரு யுவராஜ் திரு ஞானவே அவர்களுக்கும் அவர்களுடன் பணியாற்றிய ஃப்ரண்டோ மாணவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நவராத்திரியின் காலை நிகழ்ச்சிக்கு சுவாமிகளை அழைக்கும் பணியினை மேற்கொண்ட திரு ராம்குமார் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மாலை கலை நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களை அழைக்கும் பணியினை மேற்கொண்ட நமது இல்லத்தின் ஓட்டுநர் பணியாளர் மற்றும் கேட் டியூட்டி பார்த்த பணியாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லத்தை தூய்மையாக வைத்திருந்த திரு கோவிந்தராஜுலு மற்றும் திரு சீனிவாசன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நவராத்திரி நிகழ்ச்சிக்கு நன்கொடை அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் ராமகிருஷ்ண மிஷன் மாணவர்களிடத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நவராத்திரி நிகழ்ச்சியில் பணியாற்றிய அனைத்து ஆசிரியர்கள் பணியாளர்கள் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நவராத்திரி நிகழ்ச்சியின் அனைத்து நிகழ்வுகளையும் பொறுமையாகவும் அமைதியாகவும் கேட்டு மகிழ்ந்த மாணவ செல்வங்களையும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் பக்தர்கள் அனைவரும் மும்மூர்த்திகளின் அருள் நிறைந்த பிரசாதங்களை பெற்று செல்லுமாறு பணி கேட்டுக்கொள்கிறோம் இன்று கதாதர பெருமான் சேஷ வாகனத்தில் உற்சவம் புறப்பட தயாராக உள்ளது பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி செய்து சுவாமியின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய் जय श्री गुरु महाराज की जय श्री महामाई की जय श्री स्वामीजी महाराज जय श्री श्रीमठ स्वामी ब्रह्मानंद महाराजी जय श्री श्रीमठ स्वामी रामकृष्णानंद महाराजी के जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माई की ஜெய் ஸ்ரீ சிகி விநாயகமூர்த்தி மாணவர்களை ஊருக்கு அழைத்து செல்ல வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் கவனத்திற்கு